ஸோ கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, உன் அனைவருக்கும் பிதாவுக்கு தேவன் நாமத்தினாலோ நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலோ அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ போன வாரம் வந்து ஒரு பிரதர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை எடுத்தார் இல்லைங்களா, வேதாகமத்தை வந்துட்டு எப்படி வாசிக்கிறது ரெட்டி இல்லைங்களா, அதில் வந்துட்டு சில ஒரு பாயிண்ட்ஸ்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லைங்களா, வேதாகமத்தை வந்துட்டு எப்படி தான் படிக்கணும் ரெட்டி இல்லை என்றால், வேதாகமத்தை படிக்கும் போது எல்லா ஒரு வசனங்களும் நமக்கு புரியாது, அதில் நிறைய ஒரு வசனங்கள் ஒரு கேள்வி மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா, பிரதர் கூட நிறைய பாயிண்ட்ஸ்கள் சொன்னார் இருப்போம் இல்லைங்களா. அதனால அந்த வேதத்தில் படிக்கும் போது சில ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இல்லைங்களா. அதான் வேதாகமத்தில் படிக்கும் போது ஒரு 10 விதமான ஒரு லாங்குவேஜஸ் இருக்கும், அப்படின்னா 10 விதமான ஒரு விதத்தில் பைபிள் என்ன பண்ணி கிடைப்போம் எழுதி வச்சிருக்கார், 10 விதமான பாஷைகள் இருக்கும் இல்லைங்களா. உதாரணமாக பார்க்கும்போது முதலாவது என்னென்ன பார்த்தா டைரக்ட் லாங்குவேஜ், அந்த வசனத்தில் என்ன சொல்கிறதோ அதுதான் அதனுடைய அர்த்தம், அதில் வேறு என்ன ஒரு அர்த்தமும் எதுவுமே இல்லை இல்லை, வேறு என்ன ஒரு கருத்து எதுவுமே இல்லை, அது டைரெக்டாக என்ன சொல்கிறதோ அதுதான் அது மீனிங். உதாரணமாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஜெபத்தை என்ன பண்ண நமக்கு கற்றுக் கொடுத்தார், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவே அப்படின்னு, என்ன அதில் எதுனா ஒரு ஆவிக்குரியான மீனிங் இருக்குதானாக்கா, இல்லை. தேவன் எங்கே இருக்காரோ பரலோகத்தில் தான் இருக்காரு, அதில் எந்த ஒரு ஆழமான அர்த்தம் எதுவுமே இல்லை, அதான் நேராக ஒரு பாஷை. இது இந்த மாதிரி ஒரு நிறைய வசனங்களும் பைபிளில் இருக்கும். அப்புறமா அடுத்தது ரெண்டாவது பார்க்கும்போது பைபிளில் இருக்கிற என்னங்க ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னா, அடையாளம் மூலமாக நிறைய வசனங்கள் தேவன் நமக்கு பேசியிருக்கார் இல்லைங்களா. இப்போ கூட பிரதர் சொன்னார் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் என்னங்க ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்கிறார் இல்லைங்களா, அது படிக்கும் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தல் 12 நட்சத்திரமுள்ள கிரீடம் கொடுத்திருக்காரு, அதுல இந்த ஸ்திரீ யார் இல்லைங்களா, அதில் இந்த ஸ்திரீ வரட்டி சூரியனை தரித்து கொண்டு முடியுமா, யோசனை பண்ணுங்க சந்திரன் மேலே போயிட்டு ஒரு ஸ்திரீ நிற்க முடியுமா, மனுஷன் என்னங்கோ சந்திரத்து மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னா ஒரு ஸ்திரீ வரட்டி எப்போ அப்போஸ்தலர் இருக்கிற காலத்தில் எப்படி அந்த சந்திரத்து மேலே போனார், அவர் தலைமையில் வட்டி 12 நட்சத்திரம் உள்ள கிரீட்டை வச்சாரே யார் அந்த ஸ்திரீ இல்லைங்களா. அப்போ இன்னொரு வசனம் பிடிக்கும் வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 1 வசனம், வெளிப்படுத்தல் 13:1 ஒரு மிருகத்தை எழுப்பி வரது கண்டிப்பாக 7 தலைகள் இருக்குமா, 10 கொம்புகளும் பார்த்தீங்களா, அந்த முருகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சிறுத்தை போல் இருக்கும். ஆமாப்பா பிறக்கும் கால்கள் பார்த்தா எப்படி இருக்கும், கரடி பார்க்கறதுக்கு எனக்கு சிறுத்தை போல் தான், ஆனால் கால் எப்படி இருக்கும், கரடியின் கால். ஆமாப்பா அதனுடைய வாய் சிங்கத்தின் வாய். ஆமாப்பா பார்த்தீங்களா, வரு சர்ப்பம் பண்ணிட்டு இந்த மிருகத்துக்கு மிகுந்த அதிகாரத்தை கொடுத்தாரா, அப்படி என்றால் இந்த ஒரு மிருகம் எப்படி, இந்த மிருகம் வந்துட்டு எங்க பார்க்கலாம் பாருங்க, சிறுத்தை போல இருக்கும், கை காலெல்லாம் பார்த்தா கடி போல இருக்கும், வாய் பார்த்தா சிங்கத்தை போல இருக்கும் இல்லைங்களா. அப்படின்னு என்னங்க வலு சர்ப்பம் இதுக்கு பவர் கொடுத்துச்சா, இந்த மாதிரி மிருகம் வந்துட்டு நீங்க எந்த ஜூல கூட என்ன பண்ண முடியாதோ பார்க்க முடியாது, இன்னும் ஈவன் ஆப்பிரிக்காவுக்கு போனா கூட என்னங்க உங்க சஃபாரிகளை கூட கிடைக்கதில்லை. அப்படி என்றால் இந்த மிருகம் என்ன, இது முறைட்டு என்னங்க, இது அடையாளம் மூலியமாக தேவன் நம்ம இடத்துல பேசியிருக்காரு, இது அடையாளம் பாசை கேட்டுங்களா, ஒரு ஒரு அடையாளத்துக்கே மீனிங் இருக்கும், அந்த அர்த்தத்தை எங்கத்துல எடுப்பிப்போம், வேதத்துல எடுத்தோம். சிங்கம் என்ன என்ன, ஆ சிங்கம் என்ன என்ன, சிங்கம் என்ன என்ன, காட்டுக ராஜா, அதுக்கு பைபிளை கொடுத்துருக்கீங்களா, பார்த்தீங்களா ஸ்கூல்ல கொடுத்துருக்காரு, பைபிளில் என்ன கொடுத்துருக்காரு, இப்போ என்ன பண்ண என்ன பண்ணா பைபிள்னு தேடணும், பைபிளில் சிங்கம் என்ன என்ன
எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னு பைபிள் மூலியமாக அதை ஓபன் பண்ணி படிச்சாதா அப்போ இந்த ஒரு அடையாளத்தின் ஒரு பாஷைக்கு நமக்கு அர்த்தத்தை புரியும் இல்லைங்களா. அதனால பைபிள் படிக்கும் போதோ ஆவிக்குரியான பாஷை ஏதோ இல்லைங்களா அடையாள பாஷை ஏதோ நேரமாக நாங்கள் பேசியிருக்க ஒரு பாஷை எதுவும் என்ன படிப்போம் டிஃப்ரென்ஸோ தெரிஞ்சுக்கொள்ளும் இல்லைங்களா. அப்போ அடுத்தது பார்க்கும் போதும் பைபிளை படிக்கும் போதும் நிறைய ஊமைகள் இருக்கும் கரெக்டுங்களா. பைபிள் ஊமை பேசியிருக்கிற இயேசு கிறிஸ்து 30 மேலே ஊமைகள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கா பேசியிருக்கார். ஒவ்வொரு ஊமைக்கும் என்ன இருக்கும் அர்த்தங்கள் இருக்கும் இல்லைங்களா. அந்த விதை விதிக்கிற ஒரு ஊமை இயேசு கிறிஸ்து பேசினாங்களா கரெக்டுங்களா. ஒரு மனுஷன் போயிட்டு என்ன பண்ணாரா அந்த விதை வரைட்டி விதித்து அப்படியே போனானா இல்லைங்களா. ஒரு அந்த விதை வரைட்டி என்ன ஆயிடுச்சு அந்த ஒரு அந்த ஒரு ரோட்ல அப்படியே விழிச்சு அந்த ஆகாயத்தில் இருக்கிற ஒரு என்னங்க அந்த புறம் என்ன பறவைகள் என்ன பண்ணிச்சு அப்படியே அந்த ஒரு இதோ விதை எடுத்து போயிடுச்சுன்னு சொன்னார் இல்லைங்களா. அது வரைக்கும் அர்த்தத்தை ஏசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா. அந்த விதை விதிக்கிற ஒரு மனுஷன் மனுஷகுமாரன் கேட்டீங்களா. அந்த விதைனா என்ன தேவடைய வசனம் பார்த்தீங்களா. அப்படின்னா விதைனா அதுக்கு பைபிள் அர்த்தம் இருக்கும் இப்படிதான். அந்த மனுஷன் யாரா மனுஷகுமாரன் அப்படியே ஆகாயத்தில் இருக்கிற பறவை அந்த யார் ஆகாயத்தில் இருக்க பறவைனா அந்த ஆகாயத்தில் இருக்க பறவை அப்படியே வந்து அந்த விதையை என்ன முடிச்சு அப்படியே எடுத்து போயிச்சு அந்த ஒரு ஆகாயத்தில் இருக்க பறவை யார் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. பிசாஸ் அந்த வசனத்தை என்னங்கோ அந்த பேசி இருக்கும் போதே என்னங்கோ சாத்தான் கிரியை செய்யறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுதான் பாருங்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் எங்களுக்கு தண்டிப்போம் பைபிள் இதுதான் என்னங்கோ ஊமை பாஷே இல்லைங்களா. அப்போ அடுத்தது பைபிளில் பார்க்கும் போது என்னங்க ஒரு டைப் ஆன்டி டைப் அப்படின்னா நெருள் பொருள் கரெக்டுங்களா. நெருள் பொருள் இருக்கும் கரெக்டுங்களா. எக்ஸாம்பிள் பார்க்கும் போது யோவான் 3 யோவான் எழுதின சுவிசேஷம் 3 14 வசனம் படிக்கும். யோவான் 3:14 படிக்கும். நெருள் பொருள் பேசுறார் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணாரா அந்த வெங்கல சர்ப்பத்தை வனாந்தரத்துல என்ன பண்ணாரா ஒரு உயர்த்தி ஒரு கம்பத்து மேல என்ன பண்ணாருப்பா போட்டார். எப்போ எப்போ நான் பார்த்தா அந்த இஸ்ரேஜன்கள் வனாந்தரத்துல வரும் போதும் தேவனிடத்துல என்ன பண்ணாரா பாவம் செஞ்சார். அப்போ தேவன் என்ன அனுப்புனாரோ சர்ப்பத்தை அனுப்புனாரோ அந்த சர்ப்பெல்லாம் இவருக்கு கிடைக்கும் போது இவர் மயில என்னச்சு அப்படியே நெருப்பு போல ஒரு ஃபீலிங். அப்போ தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது தேவன் மோசம் என்ன சொல்ற தெரியுங்களா ஒரு கம்பத்து மேலே அந்த வெங்கல சர்ப்பத்தை என்ன பண்ணுங்க நீங்க போடுங்க. யாரும் வெங்கலத்த சர்ப்பத்தில் பார்த்துட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்றாரோ அவருக்கு என்ன ஆகும் பாவ மன்னிப்பு வரும்னு சொல்லிட்டாரு. இப்படியே இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை பத்தி பேசுறாரு. எப்படி அந்த வெங்கல சர்ப்பத்தை அவர் கம்பத்தை மேலே போட்டாரோ அப்படியே இயேசு கிறிஸ்து என்ன வைப்போம் சிலுவை மேலே நமக்காக நம்முடைய உயிர் கொடுக்கும் வெட்டி பாருங்க. அப்படின்னா பழைய காலத்தில் நடந்த எல்லா காரியங்களும் எப்படி இருக்கும் புது ஏற்பாட்டில் நடக்கிற ஒரு காரியங்களுக்கு என்ன இருக்கும் நெருள் இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாம் என்னமோ நெல் இதுதான் பொருள் இதுதான் உண்மைதான் பொருள். இப்படிப்பட்ட பைபிள்ல அநேக விதமான என்ன இருக்கும் காரியங்கள் இருக்கும் இல்லைங்களா. தாவீத் தாவீதோ கோலியாத் இல்லைங்களா. தாவீத் என்ன பண்ணாரா கோலியாத்தினா அடிச்சார் எது வச்சுட்டு அடிச்சாரா பார்த்தீங்களா சின்ன ஒரு பார்த்தீங்களா ஒரே ஒரு கல் எடுத்துட்டு என்ன பண்ணா அடிச்சார் அப்படியானா அது எதுக்கே ஒரு அடையாளம் அது எதுக்கு அடையாளம் தாவீதானே யாரு இயேசு கிறிஸ்து. கோலியாத்தான யாரோ சாத்தான் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து கூட சாத்தான் எப்படி டிஃபீட் பண்ணார் சாத்தான் எப்படி ஜெயிச்சார் வார்த்தைகள் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து அந்த 40 உபவாசம் பண்றதுக்கு அப்புறமா வண்ணாந்தரத்தில் வந்தார் பார்த்தீங்களா. இன்னும் சாத்தான் வந்து என்ன பண்ணாங்க சோதனை கொடுத்தார் பார்த்தீங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படியே செட்டை பண்ணாரா மக்காந்தி என்ன பண்ணாரா வசனத்தின் மூலியமாக தான் அந்த தான் கல் இல்லைங்களா. வசனத்தை வச்சுட்டா சாத்தான் என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து
ஜெயிச்சார். இதுதான் நிரல் பொருள். பைபிளே பலவிதமான காரியங்கள் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டும் மனசுக்குள்ளே வச்சுருந்தோம். பைபிளில் பிடிக்கும் போதும், அடுத்தது பைபிளில் பார்க்கும் போதும் என்னங்கோ நிறைய ஒரு தர்சனங்கள் இருக்கும் கரெக்டுங்களா? நிறைய தர்சனங்கள், ஆனால் தர்சனம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரா கனவுகள் எல்லாம் வருதுங்களா உங்களுக்கு? கனவுகள் இல்லைங்களா? தர்சனம் வரும் இல்லைங்களா? பார்த்தீங்களா? பைபிளில் இருக்கிறமா நிறைய தர்சனங்கள், நிறைய பேர் பார்த்துறீங்களா? தானியல் பார்த்தாரோ, ஜகேரியா பார்த்தாரோ, யாக்கோபு என்ன பண்ணார், ஒரு கனவு கண்டார். யாக்கோபு என்ன கனவு கண்டாரோ? வானத்துக்கும் என்னங்கோ ஒரு பூமிக்கும் என்ன இருக்கிறோம் நடுவே ஏன் வரும் ஏணி கட்டுங்களா? அந்த ஏணி மேலே என்ன பார்த்தாரா? தேவதூதரா? ஏறி ஏறி இருந்தாரா இல்ல எரிஞ்சி இருந்தாரா? ஏறி இருந்தாரா? அல்ல தேவதூதர் எங்க இருக்கிறதா? எரிஞ்சி ஏறாரா? சரி, தேவதூதர் எங்க எங்க இருக்காரோ மேல இருக்காரு. அப்படின்றா என்னங்கோ மேலே கீழே தான் வரணும், அப்புறம் தான் கீழே என்ன பண்ணிருக்கோம். அப்போ வீட்டில் எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா? வீட்டில் போயிட்டு அந்த வசனம் எங்கே இருக்கோ அது எப்படி கொடுத்துருக்கான்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கோ ஓகேங்களா? மேலே கீழே வந்து கீழே இல்லை மேலே போகிற மாதிரி கொடுத்துருக்காரா இல்லை என்னங்கோ ஏறி இறங்கி மாதிரி கொடுத்துருக்காரா? இங்கே என்ன பண்ணுங்கோ அதோ நீங்கள் படிங்கோ. இதெல்லாம் மீனிங்கும் பைபிள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு அதுக்கு என்ன மீனிங்கோ? ஆமாம், கருவில் கண்டாது என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு கூட கனவு வரும் இல்லைங்களா? நேற்று எதாவது கனவு கண்டிங்களா? ஆ ஆமாம், தூங்கிட்டு இருந்தேன், நல்ல காரில் போயிட்டு இருந்தேன், இப்படி தான் கனவு நமக்கு வரும் இல்லைங்களா? ஆனால் யாக்கோவுக்கு என்ன மாதிரி கனவு வந்துச்சு பாருங்க, அதனுடைய அர்த்தம் என்ன கொடுத்துருக்காங்களா பைபிளில்? பாருங்க, அது அங்கே கொடுக்கல, எங்கே கொடுத்துருக்காரோ இல்லைனாக்கா பைபிளே கொடுக்கறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்படியே மீனிங் என்ன? அப்போ நிறைய தர்சனங்கள் இல்லைங்களா? அந்த தர்சனத்துக்கு மீனிங் என்ன? பைபிளில் கொடுத்துருக்காரு நிறைய தர்சனங்கள், இதெல்லாம் அர்த்தங்கள் என்ன பண்ணிப்போம் வேதத்தில் பார்க்கணும். இது கூட பார்க்கலாம், தேவனை சித்தமிந்தா இல்லைங்களா? அதனால இந்த ஒரு பாயிண்ட் கூட மனசில் நினைக்கிறது ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னா அந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு சும்மா என்ன பண்ணக்கூடாது, அப்படியே பேசிட்டே போகக்கூடாது. அவர் வசனத்தை வச்சுட்டு நாங்கள் பேசுகிறோம்னாக்கா அந்த வசனம் யார் பற்றி பேசுகிறார், எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு என்ன என்ன பண்ணிப்போம் கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம் இல்லைங்களா? சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு அப்படியே என்னங்கோ ஒரு சும்மா என்ன பேச முடியுமா இல்லையே? அது எதுக்கு பேசுறார் இல்லைங்களா? எந்த சூழ்நிலையில் பேசுறார் என்று என்ன பண்ணோம்? அது கொஞ்சம் அந்த வசனத்தின் மேலே அந்த வசனத்தின் கீழே என்ன பண்ணிப்போம் கொஞ்சம் படிச்சுட்டு இதை பற்றி என்ன பண்ணோம் தியானிக்கணும் இல்லைங்களா? அடுத்தது பைபிளில் என்னங்கோ நிறைய தீர்க்க தரிசனங்கள் கொடுத்துருக்கார் கரெக்டுங்களா? நிறைய தீர்க்க தரிசனங்கள், இந்த தீர்க்க தரிசனத்தின் அர்த்தங்கள் என்ன இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பியர் 2வது அதிகாரம் பிலிப்பியர்ல 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் படிக்கும். பார்த்தீங்களா? எல்லா என்னங்கோ நாவுகள் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தரேட்டி அறிக்கை பண்ணுறாரா இல்லைங்களா? இப்போ அறிக்கை பண்ணுறாங்களா? யோசனை பண்ணுங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தரேட்டி அறிக்கை பண்ணுறாங்களா இல்லையே? அது பண்ணிட்டு என்னங்கோ இது தீர்க்க தரிசன வசனம். இப்போ வசனம் பொய்யாகிறதுக்கான இல்லையா வாய்ப்பு இல்லை, இந்த வசனம் எப்போதான் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைங்களா? அதனாலே சில ஒரு தீர்க்கதரிசன வசனங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிப்போம் படிக்கணும் இல்லைங்களா? அடுத்தது பைபிளை பார்க்கும் போது என்னங்கோ காலங்கள், நிறைய வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை பற்றி பேசுகிறார். அந்த வசனத்தை எடுத்துட்டு இந்த காலத்துக்கு என்ன பண்ண முடியிருப்போம் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்க்கும் போது நோவாக்கு என்ன சொன்னாரோ, உங்களுக்கு 120 வருஷம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, நாவே ஒரு பேர் என்ன பண்ணுங்க நீங்கள் கட்டுங்கன்னு சொன்னார் கட்டுங்களா? யார் சொன்னார் அதோ? ஒரு பேரை கட்டுப்பட்டு யாரும் சொன்னார்? தேவனா? நோவா சொன்னார் கட்டுங்களா? இப்போ இங்கே நீங்கள் யாரும் நோவா இருக்கீங்களா? நோவாயிரட்டி பேர் யாரும் இருக்கீங்களா? இப்போ நினச்சிக்கோங்க ஒருத்தர் நோவாயிரட்டி இருக்கார், ஐயோ பைபிளில் நோவா பற்றி பேசியிருக்கா, நான் தான் நோவா, தேவன் இருக்குதான் சொல்லியிருக்கான்ட்டு ஒரு என்னங்க ஒரு பேரை கட்ட முடியுமா?
இல்லையே அது அந்த காலத்துக்கு என்ன ஜீவோ அது நிறைவேறிச்சு அந்த காலத்தின் வசனம் இந்த காலத்துக்கு என்ன பண்ண முடியாது இப்போ அப்ளை பண்ண முடியாது அதே போல இந்த காலத்தின் வசனம் ஃபியூச்சருக்கு என்ன பண்ண முடியாதோ முன்ன வரப்போகிற ஒரு காலத்துக்கு அப்ளை பண்ண முடியாதோ அந்தந்த வசனங்கள் எந்தெந்த காலத்துக்கு அப்ளை ஆகுமோ அந்தந்த காலத்துக்கு மொத்தம் என்ன பண்ணிப்போம் இதை அப்ளை பண்ணும் வேற காலத்துக்கு என்ன பண்ண முடியாது இப்போ அப்ளை பண்ண முடியாது அந்த அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்க்கும் போதும் என்னங்கோ பைபிளில் எதை பற்றி பேசியிருக்காருனாக்கா கால கணக்கு இல்லைங்களா காலங்களை பற்றி பேசியிருக்கார் இல்லைங்களா நிறைய நேரங்களை பற்றி என்ன பண்ணிருக்கார் இப்போ பைபிளில் பேசியிருக்கார் இல்லைங்களா மனுஷனை உண்டாக்கி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஆ மனுஷனை சிருஷ்டி பண்ணி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு என்னப்பா எவ்வளோ சிலண்டாட்டிங்களா எவ்வளோ வருஷம் 2000 வருஷமா அவ்வளோதானா அதுக்கு முன்னாடி யாரும் இல்லையா 10,000 வருஷமா ஆ ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுப்பாரா நியூஸ் பேப்பரில் பார்த்தா எல்லாம் இருக்கும் பல விதமான வருஷங்கள் கோட்டி கணக்கான வருஷங்கள் கட்டுங்களா இதான் சொல்கிறாரு ஆனால் பைபிளில் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு என்ன பண்ணோம் அது கூட கணக்கு கொடுத்துருக்கார் இல்லைங்களா ஆதாமில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சிருஷ்டி பண்ணார் பைபிளில் கொடுத்துருக்காரு என்ன பண்ணிப்போம் அதெல்லாம் எடுத்துகிட்டு படிக்கணும் இல்லைங்களா இது கூட நாங்கள் படிக்கலாம் அது எவ்வளோ சுத்தம் இருந்தால் அப்போது கடைசியில் பார்க்கும் போதோ பைபிள் எப்படி தான் படிக்கணும்னாக்கா முக்கியமாக என்ன டாப்பிக்கல் ஸ்டடின்னு சொல்கிறார் அப்படின்னா கிளீனாக பைபிளே புரிஞ்சுக்கணும்னாக்கா எப்படி தான் கரெக்டாக தெளிவாக படிக்கிற ஒரு விதம் அதை பார்த்தா டாப்பிக்கல் ஸ்டடி அப்படின்னா ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு அந்த தலைப்பு கீழே பைபிளில் எங்கெங்கெல்லாம் பேசியிருக்காரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை பற்றி தான் என்ன பண்ணுங்க பேசணும் இல்லைங்களா அதை பற்றி தான் தியானிக்க அதை பற்றி தான் ஸ்டடி பண்ணாங்க நமக்கு புரியும் எக்ஸாம்பிள் நாங்கள் எடுக்கும் போதும் போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி படித்தோம் இல்லைங்களா தேவன் ஏ உலகத்தில் தீமே அனுமதி கொடுத்துருக்கார் இல்லைங்களா அந்த தீங்களுக்கு என்ன ஒரு விடுதலை என்ன ஒரு பதில் என்று பைபிளில் பாட்டு பார்க்கும் போதும் இந்த தீங்கு பற்றி எல்லா வசனங்களும் பைபிளில் எடுத்துகிட்டு படித்தா தான் நமக்கு என்ன ஆகும் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு என்ன நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னா பைபிளில் படிக்கணும் இல்லைங்களா அதே போல இன்னைக்கு என்ன பண்ணலாம் தெரியுங்களா ஒரு முக்கியமான ஸ்டடி பண்ணலாம் இல்லைங்களா முக்கியமான ஸ்டடி நம்ம பார்க்கும் போதோ நம்முடைய வேதாகமத்தின் ஒரு படிப்புல இதுதான் முதலாவது ஸ்டடி இல்லைங்களா இயேசு கிறிஸ்து இல்லைங்களா நம்முடைய ரட்சக கட்டுங்களா இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரோ ஆ மீட்கும் பொழுது கொடுத்தார் இல்லைங்களா நமக்காக என்ன பண்ணாரோ நம்முடைய உயிரை கொடுத்தார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரட்சகர் கரெக்டுங்களா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கர்த்தர் இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி மரிச்சார் ஏன் நமக்காக மரிச்சார் அதனாலே என்ன யூஸ் ஏன் நமக்காக மரிக்கணும் இல்லைங்களா அதனாலே இதுதான் இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் இல்லைங்களா அதனாலே இந்த ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போது என்ன பண்ண தெரியுங்களா இயேசு கிறிஸ்து பற்றி பைபிளில் எங்கெல்லாம் சொல்லியிருக்காரோ அவர் மரணத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்லியிருக்காரோ அந்த வசனத்தை எல்லாம் எடுத்து எல்லாம் நமக்கு படித்தாதான் நமக்கு கிளியராக புரியும் இல்லைங்களா அதனால பார்க்கும் போதும் ஆ மீட்கும் பொருள் இயேசு கிறிஸ்து எதுக்காக நமக்காக மரிச்சார் எப்படி நம்முடைய ரட்சகர் நமக்கே ரட்சகர் ஆனார் கரெக்டுங்களா எப்படி எந்த கான்செப்ட்ல இல்லைங்களா எல்லாம் சொல்றது ஜென்ரலாக சொல்றது உண்டு ஆ இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையிலே உயிர் கொடுத்தார் கரெக்ட் எதுக்காக கொடுத்தோம் என்ன நோக்கம் எதுனால கொடுத்தார் இல்லைங்களா அதனால பார்க்கும் போதும் எது எதுனாலே அந்த பார்த்தா மரணம் இல்லைங்களா உலகத்துல எல்லா மனுஷன் மேலே இருந்த ஒரு தண்டனை என்ன தண்டனை இல்லைங்களா பாவத்தின் சம்பளம் மரணம் அதனால பார்க்கும் போதும் தேவன் எல்லா மனுஷரும் சேர்ந்த பாவத்துக்காக அவர் மேலே கொடுத்த ஒரு தண்டனை என்ன தண்டனை பார்த்தா மரணத்தின் தண்டனை அந்த ஒரு மரணத்தின் தண்டனையில விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தெரியுங்களா நமக்காக தம்மோட உயிர் என்ன பண்ணாரா அவர் கொடுத்தார் அதனால இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேருனாக்கா நம்முடைய சொந்த ரட்சகர் நம்முடைய சொந்த கர்த்தர் என்ன பண்றோம் நமக்கு நமக்கு பேசுறோம் இல்லைங்களா இதுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னாக்கா எப்படின்னா இப்போ ஒரு பைக்ல போயின்னு இருக்கோம் இல்லைங்களா ஒரு பைக்ல போயின்னு இருக்கும் போதும் உங்களுடைய ஊர்ல அந்த சட்டம் இருக்கும் நினைக்கிறேன் இல்லைங்களா ஹெல்மெட் கம்பல்சரி என்ன பண்ணிப்போம் போடணும் இல்லைங்களா பின்னாடியே உட்காந்து இருக்கவர் கூட என்ன பண்ணிப்போம் ஹெல்மெட்டா ஆ கம்பல்சரி போகணும் இல்லைங்களா நம்ம ஊரில் கூட இருக்கோம் முன்னாடி உக்காந்து இருக்கவர் கூட அப்போ பின்னாடி உக்காந்து இருக்கவர் கூட ரெண்டு பேரும் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும் அப்போ கரெக்டாக ரோட்ல போயின்னு இருக்கும் போதும் ஹெல்மெட் போடாதே இருக்கிற ஒரு டைம்ல ஒரு போலீஸ்கார பிடிச்சிட்டு நமக்கு என்ன பண்ணிப்போம் ஆ ஃபைன் போன்றாத நினச்சிக்கோம் அப்போ ஃபைன் போட்டால் நாங்கள் என்ன பண்ணிப்போம் ஃபைனா கட்டணும்
ஆனா அந்த டைம்ல நம்ம கிட்ட காசு இல்லைன்னு நினச்சிக்கோ ஃபைன் கட்டுறதுக்கு. ஆனா நம்ம கூட இருக்கிற ஒருத்தரோ நம்ம பின்னாடி இருக்கிற ஒருத்தரோ சார் அவர் விட்டுடுங்கோ தயவு செஞ்சு அவருக்கு எல்லாம் காசு இல்லை நான் என்ன பண்றேன் அவருக்காக நானும் ஃபைன் கட்டிடுறேன் அவரு பதிலாக நான் என்ன பண்றேன் ஃபைனோ கட்டிடுறேன்னு சொல்லும் போதோ இப்போ எனக்கு பதிலாக அவர் ஃபைன் கட்டினா போலீஸ்கார் என்ன பண்ணி போயிருந்தேன் என்ன விட்டுடணும் கட்டுங்களா அப்போ எனக்கு பதிலாக யார் என்னைக்காக இதுக்கு தண்டனை கொடுத்துருக்காரோ அவர் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா அப்படிதா இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருமேலேருந்த ஒரு தண்டனை என்ன தண்டனைன்னு பார்த்தா மரண தண்டனை பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த ஒரு மரணத்திலிருந்தே விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறீங்களா நமக்காக அந்த உயிர் கொடுத்துருக்கனால உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் இல்லைங்களா எல்லா மனுஷருக்காக என்ன பண்ணியிருக்காருக்கா இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்கா சில்வையில் ஒரு மறிச்சிருக்கார் அதனால இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விசேஷமான ஒரு பேர் இருக்கும் என்ன பேருன்னு பார்த்தா உலக ரட்சகர் இல்லைங்களா அந்த வசனம் படிங்கோ 1 யோவான் 4:14 பாத்தீங்களா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துனா பூலோகத்துக்கு அனுப்புதோ எதுக்காக உலக ரட்சகர் பாத்தீங்களா அதனாலே உலக ரட்சகர் அப்படின்னா ஒருத்தரோ ரெண்டு பேரோ இல்ல ஒரு பொதுவாக ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை ரட்சகர் கிடையாது உலகத்துக்கே ரட்சகர் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர் எல்லா மனுஷர்லே அவர் செஞ்சிருக்கிற எல்லா பாவங்கள் எல்லா மனுஷருடைய மரணத்திலே மீட்கப்பட்டவர் தான் என்னங்கோ யாரோ அந்த அவர் இயேசு அதனாலே இயேசு கிறிஸ்துக்கு உலக ரட்சகர்னு பேர் இல்லைங்களா இன்னொரு வசனம் படிங்கோ யோவான் 4:42 பாத்தீங்களா இயேசு கிறிஸ்துனாகோ மெய்யாகவே உலக ரட்சகர் இல்லைங்களா மெய்யாகவே இயேசு கிறிஸ்து என்ன போய்ப்பா உலக ரட்சகர் அப்படின்னா பொய்யா இந்த வசனம் பொய்யாங்கிறது சாத்தியமா இல்ல அப்படின்றால் உண்மையாக இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகர் உலக ரட்சகர் அப்படின்னா உலகத்துக்கே ரட்சகர் எல்லா மனுஷருக்கும் யார் தான் ரட்சகர் இயேசு கிறிஸ்து இவர் தவிர வேற எந்த ரட்சகரும் கிடையாது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மறிச்சு சிலுவை மேலே நமக்காக எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு 2000 வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா 2000 வருஷத்துக்கு அப்புறமா உலகத்துல பார்க்கும் போதும் எவ்வளவு பேர் கிறிஸ்தவரை பார்த்தா நீங்க இந்த சாட்ல பார்க்கல பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுடையோ இதுல பார்த்தா கிறிஸ்தவர் எவ்வளவு பேர் மட்டும்தான் 33% மட்டும்தான் ஜஸ்ட் 33% மட்டும்தான் யார் இருக்காரா கிறிஸ்தவர் இருக்காரு உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் இருந்தா இல்லைங்களா அதனால பார்க்கும் போதும் இந்த மிக்க 67%க்கு இயேசு கிறிஸ்து எப்படி ரட்சகர் உலக ரட்சகர் சொல்றமே உலகத்துல இவ்வளவு ஜனங்களை மட்டும்தான் ரட்சித்து பெற்றுக் கொண்டிருக்காரு மிக்க ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்ப ரட்சகர் அதனால பார்க்கும் போது உலகத்துல எந்த மதம் மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப துரோகம் இருக்குதுன்னு பார்த்தா முஸ்லிம் இஸ்லாம் மதம் இஸ்லாம் அதனால உலகத்துல நிறைய பேர் இன்னைக்கு இஸ்லாம் மதத்துக்கு கரவண்டாயிட்டு இருக்காரு கிறிஸ்த மதம் பார்த்தா என்னங்கோ நாளுக்கு ரொம்ப கம்மியாயின்னு இருக்கும் இல்லைங்களா அதனால பாருங்க 2000 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு ஒரு கூட்டங்கள் எவ்வளவு ஒரு மிஷினரி ஆக்டிவிட்டி எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அப்புறமா எவ்வளவு பர்சன்டேஜ் மட்டும்தான் கிறிஸ்தவரை பார்த்தா 33% யோசனை பண்ணுங்க என்னங்கோ 2000 வருஷத்துல எவ்வளவு எல்லாம் சூசிசி கூட்டத்தை போட்டு எல்லா ஊர்களுக்கு போயிட்டு சூசிசி சொல்றதுக்கு அப்புறமா வந்திருக்குது எவ்வளவு பேர் மொத்தம்தா 33% இந்தியாவில எவ்வளவு பேர் என்ன பார்த்தா என்னங்கோ ஜஸ்ட் 2% என்னங்கோ கிறிஸ்தவர் எவ்வளவு பர்சன்ட் இருக்காரா வரி 2% யோசனை பண்ணுங்க வில்லியம் கேரி என்ன பண்ணாரு நிறைய ஒரு என்னங்கோ பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சார் பிரிட்டிஷர்ஸ் காலத்துல எல்லா இடத்துல போயிட்டு என்ன பண்ண தெரியல அப்படியே அந்த பிரிட்டிஷர்ஸ் ஸ்கூலு காலேஜு ஆர்ஃபனேஜ் ஹோம் ஃபார் த ஏஜ் இந்த மாதிரி நிறைய சர்ச்சுகள் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு கூட எவ்வளவு பேர் கிறிஸ்தவர் இருக்காரா ஜஸ்ட் 2% கிறிஸ்தவர் இல்லைங்களா அதனாலே இந்தியாவில் இருக்கிறவரும் மிக்க 98% இயேசு கிறிஸ்து எப்போ ரட்சகர்
இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பத்தி உலகத்துல இந்தியால யாருக்கும் தெரியாதா? ஆனா பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இயேசு பத்தி தெரியாத ஒரு சின்ன குழந்தை கூட இல்லை. இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல்ல என்ன பண்ணிப்பா கத்துக் கொடுப்பா இல்லைங்களா? பல விதமான ஒரு தேவர்கள் இருக்கும், அதுல இயேசு கிறிஸ்து என்னங்கோ ஒருத்தர் இல்லைங்களா? கிறிஸ்த மதம் இருக்கோன்ட்டு உலகத்துல எல்லா ஜனங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு பத்தி நல்லா தெரியும். ஆனா ஏன் இந்த உலகத்துல எல்லா ஜனங்களும் வந்து ரட்சிப்புக்கு வரல இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் உலகத்துல இருக்கிறது என்ன ஒரே 33% கிறிஸ்தவர்கள், இன்னும் மிக்க 67% இல்லைங்களா அவருக்கு எப்படி ரட்சகர். அதனால இன்னும் 33% இருக்கும் இல்லைங்களா? இந்த 33%ல நிறைய ஜனங்கள் எப்படி இருக்காரு, நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கக்கா, ஏன்னா பேர் கிறிஸ்தவர் கூட இருக்கார் கிடைக்கலாம். பேர் கிறிஸ்தவர் என்னங்கோ சும்மா நேம் செக் இல்லைங்களா, உண்மையாக கிறிஸ்தவர் கிடையாதோ நேம் செக். இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவர்கள் இல்லைங்களா, என்னங்கோ நல்லா குடிக்கிறவர்கள் இல்லைங்களா, அப்புறமா சிகரெட் சாப்பிட்றவர்கள் இல்லைங்களா, கல்யாணம் செஞ்சு டைவர்ஸ் பண்ணுறவர்கள் இல்லைங்களா, சரியாக ஒரு ஒழுங்கே இல்லாத ஒரு துணிகள் போடுறவரோ ஜனங்கள் யாரோ கிறிஸ்தவர்கள். இதில் என்னங்கோ வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறைய ஒரு நாட்கள்ல இருக்கிற ஒரு நிறைய ஜனங்கள் எப்படிதான் இருக்கிறனாக்கா இந்த மாதிரி ஜனங்கள் தான் இருக்காரு அப்படின்னு யோசித்து பண்ணுங்க. 33%ல இந்த மாதிரி கூட்டமே எப்படி இருக்கும், இந்த மாதிரி கூட்டமே 90% இருக்கும் அப்படின்னா அந்த கூட்டத்திலேயே நிறைய பேரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது ரொம்ப டேஞ்சரானாக்கா மிக்க ஜனங்களுக்கு எப்படி ரட்சிப்போம் இல்லைங்களா? அதனால பாருங்க இப்போ உலகத்துல இந்த ஒரு கிறைஸ்த மதத்துல இருக்கிற ஒரு நாட்டுல எப்படி பார்த்தா கிறைஸ்த விசுவாசம் இல்லாத நாடுகள் எப்படி இருக்கும், மிடில் ஈஸ்ட், சவுதி அரேபியா, குவைட், கத்தார் இல்லைங்களா, இந்த ஊர்ல எல்லாம் என்ன சட்டம் இருக்குதுனாக்கா அவருடைய மதத்தை விட்டு வேற மதத்தை என்ன பண்ணக்கூடாதா, யோசிக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த ஏர்போர்ட்ல போகும் போதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேக்கிங் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு பேக்ல எதனா ஒரு பைபிள் இல்ல வேற எதனா புக் இருந்தா அப்பவே என்ன பண்ண அப்படியே சீஸ் பண்ணிடுறாரு. அப்படி என்றால் அந்த உலகத்துல சாரி அந்த ஒரு ராஜ்யத்துல என்னங்கோ வேற மதத்தின் பத்தி ஆராதனை பண்றதுக்கு வேற தேவனை ஆராதனை பண்றதுக்கு என்ன இல்லையா வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் அந்த ஜனங்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து ரட்சகர், யோசனை பண்ணுங்க. அதனால இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாரோ தம்முடைய ஊழிய செஞ்சார். எந்த நாட்டுல செஞ்சாரனாக்கா இஸ்ரேல் நாட்டுல. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையாக பேசினார் இல்லைங்களா, பைபிள் என்ன கொடுத்திருக்காரோ ஒரு மனுஷன் ஒரு போதும் இந்த மாதிரி பேசுறதே கிடையாது. அவ்வளோ அருமையாக யார் பேசியிருக்காரோ இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. யோசனை பண்ணுங்க அவ்வளோ அருமையாக பேசினது கூட எவ்வளோ பேர் ரட்சிப்புக்கு வந்தாரா அந்த காலத்துல, இயேசு கிறிஸ்து பின்னாடி எவ்வளோ பேர் சிஷ்யனுக்கு வந்தாரா அவ்வளோதான் இல்லைங்களா. அதுல ஒருத்தர் என்ன பண்ணுறாரா காட்டி கொடுத்துட்டாரு 11 பேர் தான். இயேசு கிறிஸ்து முயற்சி பண்ணியே 11 பேர்னாக்கா இப்போ இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் அவர் செஞ்சு எவ்வளோதான் பண்ண முடியும் இல்லைங்களா? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்துன சிலுவைக போட்டிய சாவடிச்சிட்டாரே இல்லைங்களா? அதனாலே இயேசு கிறிஸ்து மூலியமாக எப்படி உலகத்துக்கு ரட்சிப்போம், அவர் தான் உலக ரட்சகர் எப்படி. அதிலே ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல இல்லைங்களா, அந்த வசனம் படிங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். பாத்தீங்களா, அதனால என்னங்கோ வானத்தின் கீழே ரட்சிப்புக்காக கொடுத்திருக்கிற எவ்வளவு பேர் தான், எவ்வளவு பேர் கொடுத்திருக்காரா ஒரே பேர், யார் அந்த பேரும் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விட்ட என்னங்கோ வானத்தின் கீழே ரட்சிப்புக்காக எந்த ஒரு பேரும் இல்லை, இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் ரட்சிப்பு. அப்படின்னா பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு ரட்சிப்பான வழி யாரோ இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் இன்னும் ஒரு 67% ஜனங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து மூலியமாக ரட்சிப்புக்கு வர முடியும்? அதனால இந்த ஒரு கேள்வி கேட்டா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிரதர் இயேசு கிறிஸ்து 2வது வருகை வர்றதுக்கு முன்னாடி உலகம் எல்லாம் நேரம் அப்படியே ரட்சிப்பு வந்துடுறார். அதனால இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணும் எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லிருக்கும் போதும் நிறைய ஜனங்கள் என்ன ஆகும் அப்படியே கன்வெர்ட் ஆகிறார். அந்த கன்வெர்ட் ஆகும் போதும் என்ன ஆகும் தெரியுங்களா, அப்படியே கிறிஸ்தவம் அப்படியே உலகத்துல எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். அப்போதான் பூலோகத்துல தேவனுடைய ராஜ்யம் வரும். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி உலகம் எல்லாம் நேரம்
கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு இல்லைங்களா. ஆனால் வேதத்தை வாசிங்கோ, பைபிளில் இயேசு என்ன சொல்கிறார், லூக்கா 17:21 லூக் 17:21 அதனால இந்த வசனத்தை வச்சுட்டு தான் என்ன பண்றாரோ நிறைய பேர் சொல்றது உண்டு. அதனால தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கோ, எங்க இருக்கோ, உங்களோ உள்ளேதான் இருக்கும். அதே இங்கேயும் கிடையாதோ அங்கேயும் கிடையாதோ, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கோ, உங்களோ உள்ளேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஏன் என்னங்கோ எப்போ அப்போ இயேசு கிறிஸ்துவோ ரட்சிப்புக்க வருவாரோ, அந்த விசுவாசம் அதிகமாக ஜனங்கள் வருவாரோ, அப்போதான் தேவனுடைய ராஜ்யம் எங்கே வரும், நம்ம உள்ளே வரும். இப்படிதான் ரட்சப்ப நான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்றது உண்டு இல்லைங்களா. ஆனால் கொஞ்சம் நிதானமாக நாங்கள் திங்க் பண்ணால், இயேசு கிறிஸ்துவனுக்கு இந்த வசனங்கள் யாருக்கு சொன்னாரோ அதில் எப்படிங்கன்னு லூக்கா 17:21 அதிலே கொடுத்துருக்க பாருங்கோ. இயேசுக்கு வந்துட்டு இந்த ஒரு வசனத்தை யாருக்கு பேசினாருன்ட்டு அங்கே கொடுத்துருக்கார். அது படிங்கன்னு 20 படிங்க அதில். பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் எப்போதான் வரும்னு யார் கேட்டாரோ, பரிசியர் கேட்டாரோ. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுத்தானாக்கா, தேவனுடைய ராஜ்யம் அங்கேயும் இல்லையா இங்கேயும் இல்லையா, அது எங்க இருக்கோ, உங்களுக்குள்ளே இருக்கும் சொல்லிட்டாரு இல்லைங்களா. இப்ப இயேசு கிறிஸ்து யோசனை பண்ண இந்த வசனம் பேசும் போதோ என்னங்கோ லிட்டரலா அப்படியே சொன்னாருங்களா, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கோ, இவருக்குள்ளே இருக்கும். அப்படின்னா பரிசியர் சதீசியருக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்குதா, பரிசியர் சதீசியருக்கு இயேசு கிறிஸ்து என்ன திட்டினாரோ. அந்த வசனம் படிங்கோ மத்தையோ 23:13 மனுஷ போகாதபடிக்கே பரலோகத்தின் ராஜ்யத்தை என்ன பண்றீங்க, கூட்டுறீங்கோ இல்லைங்களா, க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம், மூடிட்டு இருக்கோம் சொல்லிட்டாரு. அப்புறமா பாத்தீங்களா, இவரு அதுக்குள்ளே போறது இல்லையா, பாத்தீங்களா, விடுறது இல்லை. அப்படி என்றால் இவருடைய மனசுக்குள்ளே எப்படி தேவனுடைய ராஜ்யம் இருக்க முடியும், யோசனை பண்ணுங்க, இவரே போறது இல்லை, போறவருக்கும் விடுறது இல்லை. அப்படின்னா இவரு மனசுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா, இல்ல இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து அந்த பரிசு சதீசருக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இதெல்லாம் ஃபியூச்சர் படிக்கிற கிளாஸஸ்ல படிக்கலாம் இல்லைங்களா. அதில் பார்க்கும் போது என்னங்கோ தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு ஒருத்தர் மனசுக்குள்ள இருக்கிறது இல்லை இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது என்னங்கோ இயேசு கிறிஸ்து ரெண்டாவதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உலகம் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, எல்லா ஜனங்கள் இயேசு கிறிஸ்துங்க வரட்டி அந்த ஒரு ரட்சிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அந்த பார்க்கும் போது இந்த கேள்விக்கு பைபிள் பதில் தேடும். அந்த வசனம் அப்படிங்க லூக்கா 17:26-27 லூக் 17:26-27 படிங்க. பாத்தீங்களா என்ன சொல்றாரு, நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல எப்படி இருக்கும், மனுஷகுமாரின் நாட்கள் நடக்கும் சொல்றாரு. இப்ப நோவாவின் நாட்டுல எப்படி இருந்ததோ, ஜென்கள் ரொம்ப சுத்தமான ஜென்கள் இல்லைங்களா, ரொம்ப பரிசுத்தமான ஜென்களா, என்ன பண்ற ஜென்களா, எவ்வளவு மோசமான ஜென்களாக்கா, நீதியே பிரசங்கித்தார் யாரோ நோவா. நோவா எவ்வளவு நீதி பிரசங்க பண்ணா கூட நிறைய பேர் என்ன பண்ணல, ரட்சிப்புக்க வரல இல்லைங்களா. அப்படி என்ன சொல்றாரோ, மனுஷகுமாரின் நாட்கள்ல இருக்கோ அப்படின்ற நோவாவின் நாட்கள்ல எவ்வளோ ஒரு சுவிசேஷம் சொன்னா கூட எப்படி ஜன்கள் ரட்சிப்புக்கு வரலையோ, அப்படியே மனுஷகுமாரின் நாட்கள்ல எவ்வளோ ஒரு சுவிசேஷம் சொன்னா கூட ஜன்கள் என்ன ஆகுது இல்லையா, சத்தியத்துக்கு வரமாட்டார். அதுதான் மீனிங் இல்லைங்களா. இன்னொரு வசனம் பிடிக்கும் லூக்காலே 17:28 அதில் பிடிக்கும் லூக்கா 17:28 பிடிக்கும். பார்த்தீங்களா, லோத்தின் காலத்துல நடந்தது போல நடக்கும் இல்லைங்களா. லோத்தின் காலத்துல எப்படி நடந்ததா இல்லைங்களா, லோத்து எங்க இருந்தார், லோத்தா எந்த ஊர்ல இருந்தாரா, பாத்தீங்களா, சோதோமே கொம்ரா, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாவத்தின் நகரம் அதுக்கு பேரும் இல்லைங்களா. அதனால
அந்த பாவத்தின் நகரத்துல இருந்து என்ன பண்ணிப்பா, யாருன்னா வெளியில கொண்டு வந்தாரா? லோத்து, அப்புறமா அவர் மனைவி, அப்புறமா ரெண்டா பெண்கள் இல்லைங்களா? அந்த மனைவி என்ன திரும்பிய திரும்பி பார்த்து என்ன அப்படியே அந்த ஒரு இதோ ஆயிட்டாரு இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் என்னங்கோ லோத்தின் காலத்துல எப்படி இருக்கோ அப்படியே மனுஷகுமாரத்தின் நாட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால லோத்தின் காலத்துல வேண்டி எல்லா ஜனங்களும் என்ன வரல, சத்தியத்தின் அறிவிக்க வரல, ரட்சிப்புக்க வரல. அப்படியே மனுஷகுமாரத்தின் நாட்டில் எல்லா ஜனங்களும் ரட்சிப்பு போறதும் ரொம்ப ஒரு டவுட்டான கேஸ் தான் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு கேள்வியை போட்டார். நான் திரும்பி பூலோகத்துக்கு வரும் போதும் பூலோகத்துல விசுவாசத்தை காண்பினோம் அந்த வசனம் அப்படிங்க. லூக்கா 18th அதிகாரம் 8th வசனம். லூக்கா 18th அதிகாரம் 8th வசனம். லூக் 18:8. மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது பூலோகத்துல விசுவாசத்தனே காண்பாரோ அப்படின்ற மீனிங் என்ன? அப்ப கேள்வி போட்டாக்கா என்ன மீனிங்கோ, பூலோகத்துல விசுவாசம் இருக்குமா? விசுவாசம் இருக்குது இல்லையே மீனிங்கோ. இயேசு கிறிஸ்துவே ஒரு கேள்வி போட்டாரனாக்கா அவர் ரெண்டாம் வருகைக்குள்ள உலகம் எல்லா ஜனங்கள் ரட்சிப்பு வரதோ ரொம்ப டவுட் கேஸ் தான் இல்லைங்களா? இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதுல என்ன சொல்றோம், நோவாவின் நாட்டில் எப்படி இருக்குமோ அப்படியே மனுஷகுமாரின் நாட்டில் இருக்கும் சொல்றாரு. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எப்படி உலக ரட்சகர் யோசனை பண்ணுங்கோ இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து என்னங்கோ ஒரு மரிச்சு 2000 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு பேர் தான் ரட்சிப்புக்கு வந்திருக்காருனாக்கா 33% இல்லைங்களா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 4000 வருஷங்கள் ஜனங்கள் பூலோகத்தில் இருந்தார். அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ரட்சகர்? இயேசு பத்தி அந்த காலத்துல யாருக்கும் தெரியாதே. அப்ப தெரியாதனாலே அந்த ஜனங்கள் எப்படி ரட்சிப்புக்கு வர முடியும் கேட்டீங்களா? அதனாலே இயேசு கிறிஸ்து அவருக்கு எப்படி ரட்சகர் இல்லைங்களா? ஜென்ரலாக இந்த கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாருக்கா, பிரதர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணாரோ நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாய பிரமாணத்துக்கு மூலியமாக என்ன பண்ற தேவன் இப்போ அவருக்கு அவருக்கு தீர்ப்பு பண்ண போகிறார். அந்த ஒரு நியாய பிரமாணத்தின் சட்டத்தின் பிரகாரமாக அவருக்கு என்னதான் தீர்ப்பு கொடுக்க போகிறாரோ அது மேல் தான் அவருக்கு ரட்சிப்பு. அப்போ நியாய பிரமாணம் எப்ப கொடுத்தார் அதை பார்த்தா மோசே மூலியமாக தான் கொடுத்தார். அப்ப மோசைக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாரே, ஆதாம் இந்த மோசை வரைக்கும். அப்ப அவர் ஜனங்களுக்கு என்ன நான் பார்க்கும் போதும் அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாருனாக்கா, பிரதர் அந்த காலத்துல ஒரு மனசாட்சி இருந்தது. அந்தாலே மனசாட்சி காலம் இருக்கோ அந்த மனசாட்சி பிரகாரமாக யார் கரெக்டாக நடந்து போனாரோ அது மேல அவருக்கு என்னங்கோ தீர்ப்பு. அதனாலே இந்த ரெண்டு காலமாக என்ன பண்றாரு, டிவைட் பண்றாரு. மனசாட்சியின் காலம் வந்திருக்கோ, அப்புறமா நியாயப்பிரமாணத்தின் ஒரு காலம் இருக்கோ. இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின் ஆதாரத்து மேல் தான் என்ன பண்ணிப்போம் அந்த ஒரு அவருக்கு என்ன பண்றாரு தீர்ப்பு செய்யறார். இப்ப யோசனை பண்ணுங்கோ, இந்த நியாய பிரமாணம் யார் கொடுத்தார்? இஸ்ரேஜன்கள் கொடுத்தார் இல்லைங்களா? அதனால இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரேஜன்கள் கொடுக்கும் போதோ அந்த இஸ்ரேஜன்கள் நியாய பிரமாணத்தின் சட்டத்தின் படி கரெக்டாக நடந்தாரா அந்த ஒரு கேள்வி போட்டா பைபிள் என்ன சொல்றதோ அந்த வசனம் அப்படிங்கோ என்ன பைபிள் இதை பத்தி என்ன சொல்றாங்கக்கா, ரோமர் 3:20 அப்படிங்கோ, ரோமன்ஸ் 3:20 அப்படிங்கோ, ரோமன்ஸ் 3:20 அப்படிங்கோ, ரோமர் 3:20 அப்படிங்கோ. பாருங்க நியாய பிரமாணத்தினாலே என்ன வந்துச்சு, பாவத்தை அறிகிற அறிவு வந்துச்சு. எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே பாத்தீங்களா தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால யோசனை பண்ணுங்க, ஒரே ஒரு மனுஷன் கூட நியாய பிரமாணத்தினாலே நீதிமானாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? அதனால நியாய பிரமாணத்தின் காலத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுமே தீர்ப்பு பண்ணா நியாய தீர்ப்பு பண்ணா அந்த ஜனங்களை எங்கே தான் போனோம், ஒருத்தருக்கு என்ன இல்ல ரட்சிப்போம் இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாதனாலே அவருக்கு என்ன இல்லையப்போ ரட்சிப்பு இல்ல. சோ நியாய பிரமாணத்துக்கு கீழே இருக்கு, அதனால எனக்கு ரட்சிப்பு இருக்கோன்னு சொன்னா நியாய பிரமாணத்தின் மூலியமாக ஒருத்தரும் என்ன முடியாதோ நீதிமானாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீதிமானாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாக்கா
அவரெல்லாம் எங்கடா போறோம்? எல்லா நீதிமான்கள், எல்லா பாவிகள், எல்லா பாவிகள் எங்க போவாரோ? நேத்திருக்குல நரகத்துக்கு போவார். அதனால இந்த நியாயப்பிரமாணத்தின் காரணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் எங்கடா போனிப்போம்? நரகத்துக்கு தான் போறோம் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து இல்லைங்களா அப்போஸ்தலன் பவுல் மூலமாக சொல்லும் போது என்ன சொல்ல தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிப்பு வருதாகின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக மறிக்கிறதோ தேவையில்லைன்னு சொல்றார். அந்த வசனம் படிங்கோ, கலாத்தியர் 2:21 வசனம். கலாத்தியர் 2:21 படிங்கோ. நீதியானதோ நியாயப்பிரமாணத்தில நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருமானால் பாத்தீங்களா? கிறிஸ்து மரித்தது என்ன இருக்கும்? வீணாக இருக்குமே. பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்னதோ ஒருத்தர் நீதிமானாக இருக்கிறதா இயேசு கிறிஸ்து மரித்தது என்னவோ வீணாக இருக்குமே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக மரிச்சிருக்காரனாக்கா என்ன மீறிங்களா? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருத்தர் என்ன முடியாது தேவன் முன்னாடியே நீதிமானாக இருக்க சான்ஸ் கிடையாது. அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஜனங்களும் எங்க போனிப்போம்? நரகத்துக்கு தான் போனோம். இப்ப யோசனை பண்ணுங்க, நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்கப்புறமாவே ஜென்களை கரெக்டாக நடக்கலைனாக்கா இந்த மனசாட்சி அதை வச்சுட்டு தேவனுடைய பார்வையில் எனக்கு கரெக்டாக நடக்க முடியுமா? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தே கரெக்டாக நடக்கல. அப்போ நியாயப்பிரமாணத்து இல்லாத காலத்தில் யாரும் நடந்திருப்பதா? கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. அதனால அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப கிளியராக சொல்கிறார். ரோமர் 3:9 10 படிக்கும். ரோமர் 3:9 10 புறஜாதி ஜனங்களுக்கும் என்ன இல்ல எந்த ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. பாத்தீங்களா? யூதர்கள், கிரேக்கர்கள் பாத்தீங்களா? நீதிமான் ஒருவனாகோ இல்ல, நீதிமான் ஒருத்தரும் இல்ல உலகத்துல. அதனாலே நியாயப்பிரமாணத்துக்கு காலத்துக்கு முன்னாடி இல்லைங்களா இருக்கிற எல்லா ஜனங்கள் எங்கடா போறோம்? எல்லாரும் நடக்குதா போகணும். அதனால இந்த சாட் பாருங்க, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 4000 இருந்தது இல்லைங்களா? அவருக்கு யாருக்கும் இயேசு பத்தி தெரியாது கேட்டீங்களா? இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா தான் இயேசு கிறிஸ்து பத்தி தெரிஞ்சிச்சு. அதனால 4000 இருக்கிற ஜனங்கள் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா ஜனங்கள் சட்டத்தின்படி இந்த வசனத்தின்படி எங்கடா போறோம்? ஞாயிறு பண்ணா நரகத்துக்கு தான் போகணும் இல்லைங்களா? யோசனை பண்ணாங்க. அப்படின்னா உலகத்துல இருக்கிற பாதி ஜனங்கள் எங்க போறாரா? நரகத்துக்கு போறார். அப்புறமா அவரு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு 2016 ஆயிடுச்சு, எவ்வளவு பேர் தான் லட்சியப்பட்டிருக்காரோ? 33%. அப்படின்னா 67% எங்க போனோம்? நரகத்துக்கு போனோம். இப்படி இப்படி 67% ஜனங்கள் நரகத்துக்கு போனா இயேசு கிறிஸ்து எப்படி உலக ரட்சகர்? இயேசு பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் அப்படியே. அப்படி என்றால் அப்போ என்ன வசனத்தை படிச்சோம்? பரலோகத்துக்கு போறதுக்கே உலகத்துல கொடுத்துருக்கிற ஒரே ஒரு நாமம், வானத்தின் கீழே ரட்சிப்புக்காக கொடுத்துருக்க ஒரே ஒரு நாமம். என்ன நாமம்? இயேசுவின் நாமம் இல்லைங்களா? அந்த நாமத்தை விட்டா என்ன நாமத்துல என்ன இல்லையா ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்றால் இந்த ஒரு நாமத்தை கொடுத்து ஒரே 33% ரட்சிப்பு கொடுத்ததுக்கா இயேசு கிறிஸ்துவான தேவரா? யோசனை பண்ணாங்க. ஜஸ்ட் 33% சேவ் பண்றதுக்கா இயேசு கிறிஸ்து தேவன் அனுப்புனாரா? யோசனை பண்ணாங்க. எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார் இன்னைக்கு? எவ்வளவு பேர் இருக்காருனாக்கா சின்ன சின்ன குழந்தைகள் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறா தெரியுங்களா? மென்டலி ரிட்டார்டட் பேதைகளாக என்ன பண்ணிப்போம் பொறுக்கிறார் இல்லைங்களா? அந்த ஜனங்கள், அந்த சின்ன குழந்தைகள் அவருக்கு என்ன இல்லையே ஒரு புத்தியே இல்லையே. அந்த புத்தி இல்லாத ஜனங்கள் அவர் எப்படி இயேசு கிறிஸ்துன அவரு அக்செப்ட் பண்றார்? யோசனை பண்ணுங்க. அவருக்கு பாவம் என்னன்னு தெரியாதோ, அம்மா யாருன்னு தெரியாதோ, அப்பா யாருன்னு தெரியாதோ,
அப்படி இருக்கும் போதோ அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மேலே எப்படி விசுவாசம் வச்சுக்கிறார், அதனால இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சுட்டு அவர் எப்படி ரட்சிப்புக்கு வருவார் யோசனை பண்ணாங்க. அதனாலே இன்ன மாதிரி ஜனங்கள் இருக்காரு சரிங்களா, இன்னும் சில ஜனங்கள் சில சின்ன குழந்தைகள் சரிங்களா, ஒரு பெத்தோடனே என்னங்க அவர் தாய் அந்த குழந்தை பெத்தோடனே அந்த குழந்தை என்ன இமிட்டாங்க இறந்து போயிடும் இல்லைங்களா, சில நாட்கள் தான் ஊரடங்கு இருக்கும் அப்புறம் என்ன குழந்தை இறந்து போயிடும். அதனாலே அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஜனங்களுக்கு இல்லைங்களா என்ன ரட்சிப்போ இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்றாங்க சில பேரோ பிரதர் அந்த சின்ன குழந்தை பாவ தெரியாது இருந்து போறதுனாலே தேவன் அதுக்கு என்ன பண்ற அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போறார், கிருபை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போறா நிறைய பேர் சொல்றது உண்டு இல்லைங்களா. யோசனை பண்ணுங்க இவ்வளோ ஈஸியாக அந்த சின்ன குழந்தைகளுக்கு கிருபை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போறதாக இருந்தா நாங்க எல்லாம் ஒரிட்டி ஏன் அந்த பொறுப்பும் போதும் ஜெபம் பண்ணோம், தேவனே நல்ல ஒரு வாழ்க்கை கொடு என்னோட குழந்தைங்க வேண்டி நல்ல என்னவனும் இதாகணும் வேண்டி ஏன் ஜெபம் பண்ணோம், நாங்களும் அந்த பொறுக்கும் போதே தேவனத்தில் கேட்கலாமே ஐயோ தேவனே ஒரு பேஜாகிருந்த எங்க குழந்தை கொடுத்துடும் அந்த குழந்தை ஏன்னா ஒரு அது உலகத்துல வந்துடனே இம்மேட்டாக்கு என்ன ஆயிடும் அதோ என்ன ஆயிட்டோம் ஒரு ரெண்டு நாள்ல இறந்து போயிடணும் ஏன்றால் அப்படியே பரலோகத்துக்கு போயிடுமே கேட்டு கேட்கலாமே தேவன இடத்துல யோசித்து பண்ணணும். அப்போ தேவன் போட்ட திட்டம் இது இதுதானா, தேவன் கிருபை கொடுப்பாரா இப்படி வசனம் படிங்கோ எபேசியர் 2:8 எபேசியர் 2:8 பாத்தீங்களா என்ன சொல்றாரு, கிருபையினாலே நீங்க விசுவாசத்தினாலே என்னங்கோ ரட்சிக்க பெற்றீர்கள். அதனால சும்மா கிருபை கிடையாது, ஆமா கிருபை தான், ஆனா கிருபை கொடுத்தோம்னாக்கா நமக்குள்ள என்ன இருந்திப்போம் விசுவாசம் இருக்கணும், அதனால விசுவாசத்தினாலே தான் அந்த விசுவாசத்தினாலே கிருபை உண்டாததுனாலே நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கோம். ஏனங்க சும்மா கிருபை கொடுத்து தேவன் என்ன பண்ணல நமக்கு இது பண்ணல, அதனால பைபிள் வாசிக்கிறீங்க தேவன் உலகத்தையே எவ்வளவு நேசித்தாருனாக்கா தன் ஒரே பேரான குமார் என்ன பண்ணா இப்போ தேவன் நமக்கு கொடுத்தார் இல்லைங்களா, அதனால யோசனை பண்ணுங்க உலகத்தையே நேசிட்டு ஒரே பேரான குமாரனை கொடுத்த தேவன் இல்லைங்களா, உலக ரட்சகராக தன் மகனை கொடுத்தாரே அவருக்கு அவர் மூலமாக ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லையா, உலகத்துக்கே ரட்சிப்பு இல்லையா, இன்னும் 67% எப்போ ரட்சிப்பு தேவன் என்ன திட்டத்தை போட்டிருக்கார். அதனாலே போன வாட்டியான வசனத்தை படிச்சலீங்களா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி உட்காந்து என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கணக்கம் பார்க்க கடவான், அந்த வீட்டை கட்ட முடிக்கிறதுக்கே அவனுக்கு காசு இருக்குதோ இல்லையாட்டு என்ன பண்ண ஃபர்ஸ்டோ உக்காந்து கணக்கு பார்க்கணும் சொல்லிட்டார். அப்படி என்றால் தேவன் உலகத்துக்கே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறானாக்கா அவர் கணக்கு பார்க்காமல் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாரா, அப்படி என்றால் ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாரா. இன்னைக்கு கூட உலகத்துல ஒரு வீடு கட்டுறோம்னாக்கா என்ன பண்றோம் ஜனங்கள் வந்து ஃபர்ஸ்டே உக்காந்து பிளான் பண்றாரு, பிளான் பண்ணிட்டு அந்த பிளான் பிரகாரமாக அந்த வீட்டு கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கே அவர் காசு இருக்குதா என்ன பண்றா கிளீனாக கிளீனாக எல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் என்ன பண்ண நினைப்போம் பிளானோ எக்ஸிக்யூட் பண்றார். அப்படி என்றால் தேவன் உலகத்தே ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரனாக்கா ஒரு பிளான் பண்ணாமல் போட்டிருப்பாரா, கண்டிப்பாக கிடையாது. அதனாலே இயேசு கிறிஸ்து யாருக்கு ரட்சகர், ஒரே கிறிஸ்தவருக்கு ரட்சகரா இல்லைனாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ரட்சகரா, இயேசு யாருக்கு ரட்சகர் இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் தான், ஜீசஸ் இஸ் தி சேவியர் ஃபார் ஹூம், இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும்தான் ரட்சகரா இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு ரட்சகரா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு ரட்சகரானாக்கா எப்படி, நமக்கு மட்டும்தான் ரட்சகரானாக்கா எப்படி என்ன பண்ணலாம் இன்னைக்கு தெளிவாக இதை பத்தி வேதத்துல என்ன சொல்றேன்ட்டு நாங்க பாக்கலாம் இல்லைங்களா. அதனாலே ஒரு வசனம் படிக்கும் 1 Timothy 2:3-6 1 Timothy 2nd chapter verses 3 to 6 பாத்தீங்களா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், பாத்தீங்களா சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வரணும், பாத்தீங்களா அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், பாத்தீங்களா தேவன் ஒருவரே தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரோ ஒருவரே பாத்தீங்களா எல்லாருக்கும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தா கிறிஸ்து இயேசு
அவரே இல்லை அண்ணலே இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக என்ன பண்ணி கொடுத்தாரா தம்முடைய ஊழியம் மீட்கும் பொருளாக கொடுத்தார் அண்ணலே இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட் மீட்கும் பொருள் என்ன பா இது மீட்கும் பொருள் அண்ணன் பார்த்தா இங்கிலீஷ்ல ரேன்சம் வரும் இல்லைங்களா மீட்கும் பொருள் இல்லைங்களா மீட்கிற பொருள் இதான் இந்த தெளிவான வார்த்தை அப்படியா இது கிரீக்ல வருகிற ஒரு வார்த்தை என்னன்னா பார்த்தா ஆன்டி லூத்ரான் வரும் அந்த மீட்கும் பொருள் வார்த்தைக்கு கிரீக்ல வர வார்த்தை என்னன்னா பார்த்தா ஆன்டி லூத்ரான் ஏன் கிரீக் படிக்கிறோம்னு பார்த்தா புது ஏற்பாட்டு எழுதிருக்குதோ கிரீக் மொழியில பழைய ஏற்பாட்டு எழுதிருக்குதோ என்ன மொழியில எப்ரேயர் மொழியில இல்லைங்களா அதனால பழைய ஏற்பாட்டம் எப்ரேயர் மொழி புது ஏற்பாட்டம் கிரீக் மொழி சரி இயேசு கிறிஸ்து என்ன மொழி பேசினாரோ ஹீப்ரு அப்படின்னு புது ஏற்பாட்டை கிரீக்ல எழுதினாரா ஹீப்ருல எழுதிக்கலாமே இயேசு கிறிஸ்து என்ன மொழி பேசினார் சொல்லுங்க கிரீக் பேசினாரா ஹீப்ரு பேசினாரா இயேசு கிறிஸ்து ரெண்டும் பேசல இப்ப என்ன பேசினாரோ என்ன எழுதினாரோ ஆனா பேசுற ஒரு இது மொழி அந்த காலத்து எதுன்னு பார்த்தா அரமிக் பேசுறது அரமிக் தான் ஓகேங்களா அதனால பார்க்கும் போது என்னங்க அந்த ஒரு கிரீக் வார்த்தைக்கு அந்த மீனிங் என்னன்னு பார்த்தேன் ஆன்டி லூத்ரன் வார்த்தைக்கு கரெக்டான மீனிங் என்னன்னு பார்த்தா கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் எனக்கோ சரியாக இருக்கிற ஒரு விலை எக்ஸாம்பிள் எடுத்தா ஒரு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கும்னு வச்சுக்கோ ஒரு கோல்டு இருக்கும் இல்லைங்களா அந்த கோல்டு போயிட்டு இப்போ அடத்தை வச்சுக்கிறோம் சரிங்களா கொஞ்சம் மார்வாடி கடையில் போயிட்டு அந்த கோல்டு வச்சுக்கணும் சார் ஒரு காசு கொடுங்கனாக்கா அவர் என்ன பண்ணுறாரு இப்போ நீங்க கொடுத்த ஒரு கோல்டு அப்படியே வச்சுட்டு காசு கொடுத்துட்றாங்களா அந்த கோல்டு என்ன பண்ணுறாரு இப்போ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாரு நீங்கள் கொடுத்துருக்குது உண்மையான கோல்டா இல்லை ரோல் கோல்டா என்ன பண்ணுற ஃபர்ஸ்ட்டோ டெஸ்ட் பண்ணுறாரு அப்புறமா அந்த தூக்கத்தை பார்க்குறாரு எவ்வளோ வெயிட்டி போயிட்டு அந்த தூக்கத்தின் ஒரு பேசிஸ் மேல் தான் என்ன பண்ணுறாரு இப்போ அதில் போயிட்டு என்ன பண்ணுறாரு போயிட்டு அதுக்கு என்ன வேலை இருக்குதோ அவ்வளோ வேலை தான் கொடுப்பாரு கரெக்டுங்களா அதிகமாக கொடுப்பாங்களே வேலை எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் என்ன பண்ணுறாரு இப்போ வேலை உங்களுக்கு தருவார் இதுதான் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் இல்லைங்களா இப்போ யோசனை பண்ணுங்க தக்காளி இல்லைங்களா ஒரு கிலோ தக்காளி எவ்வளோ அஞ்சு ரூபாய்வா பார்த்தீங்களா அஞ்சு ரூபாய் கொடுத்தா எவ்வளோ கொடுப்போம் தக்காளி இப்போ நிறைய கொடுப்பாங்களா பத்து கிலோ கொடுப்பாங்களா ஒரு கிலோ தானே அப்படின்னா அந்த நிறைய கொடுப்பாங்களா கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்களா காசோ அதுக்கு எவ்வளோ தக்காளி வருமோ அவ்வளோதான் கொடுப்பாரு இதுதான் மீனிங் இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் கொடுத்தாங்க நிலைமை தெரியுங்களா சரி சமானமான ஒரு விலை என்ன பண்ணி போறோம் கொடுத்தாரு அதுதான் மீனிங் ரேன்சம் அந்த வார்த்தை மீட்கும் புள்ளன வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியுங்களா கரெக்டான ஒரு என்ன ரேட்டு யார் கொடுத்தாரு இப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்தார் சரி இயேசு கிறிஸ்து எப்படி எப்படி அந்த மீட்கும் புள்ள கொடுத்தார் அந்த பார்க்கும் போது இது நம்மளுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க யார் தெரியுங்களா அவரோ இல்லை உங்களுடைய நாடு அக்கப்பட்டில இருக்க பாருங்க நம்முடைய நாடு இல்லைங்களா அதில் பாருங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால ஒரு காலத்துல என்னாச்சு வீரப்பன் ராஜ்குமார் என்ன பண்ணிட்டாரோ கிட்னாப் பண்ணிட்டாரு இல்லைங்களா அப்ப கிட்னாப் பண்ணும் போதும் அந்த வீரப்பன் என்ன கேட்டாரோ காசு கேட்டாரோ ராஜ்குமார் விடுதலை செய்யற நீங்க என்ன பண்ணுங்க காசு காசு கொடுங்க அப்படி என்றால் அந்த ஒரு ராஜ்குமார் தான் விடுதலை செய்யறதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு காசு ஃபிக்ஸ் பண்ணார் பாத்தீங்களா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணார் பாத்தீங்களா அதுதான் ராஜ்குமாருக்கு ஒரு விடுதலையே ஒரு காசு அந்த மீட்கும் பொருள் இல்லைங்களா அதனால ஓகே கவர்மெண்ட் கேட்டுக்கோங்க கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பவர் பாயிண்ட் பார்க்கலாம் ஓகேங்களா
சரி, யாரோ ஒருத்தர் மொபைல் லைட்களை இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இருக்குதுங்களா? சரி, ஓகே. தயவு செஞ்சு மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா சைலண்ட் மோட் போட்டு அந்த லைட் பார்த்துங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, சின்ன பசங்களை தயவு செஞ்சு ஒரு இடத்துல உட்காந்து கேட்டுக்கணும். ஓகே, சரி, அதனால பார்க்கும் போதோ இது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அந்த ஒரு இவர் என்ன பண்ணாரோ, கிட்னாப் பண்ணாரோ, அப்போது இவர் விடுதலை செய்யறதுக்காக என்ன பண்ணாரோ, சில ஒரு காசு கெடுத்தார் இல்லைங்களா. அந்த அமௌண்ட் தான் ஏன்னா அதுக்கு பேரனாக்கா அந்த ஒரு விடுதலை, அந்த மீட்கும் பொருள். அவர் மீட்புக்காக அவர் கொடுத்த ஒரு பொருள், எவ்வளோ காசு கொடுத்தாரேன்டி. இப்படியே இயேசு கிறிஸ்து பார்க்கும் போது என்ன பண்ணா தெரியுங்களா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தா மீட்கும் பொருள் என்ன பண்ணார், இப்போ கொடுத்தார். அதனால இயேசு கிறிஸ்து யாருக்கு மீட்கும் பொருள் கொடுத்தார் இல்லைங்களா, யாருக்கு அந்த பொருள் கொடுத்தார், அந்த விலையை யாருக்காக கொடுத்தாரோ இல்லைங்களா, எவ்வளோ பேருக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும் இல்லைங்களா, இது வாசிக்கலாம் இல்லைங்களா. அதனால தேவன் பழைய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போதோ ஒரு முக்கியமான ஒரு சட்டத்துக்கு தேவன் கொடுத்தார். அந்த சட்டத்தை நாங்கள் வாசிக்கலாம், யாத்ராகமம் 21:25 படிக்கும். யாத்ராகமம் 21:23 படிக்கும். யாத்ராகமம் 21:23-25. பாருங்க, வேற என்னங்கோ சேதம் உண்டானால் என்ன சொல்ற பாருங்க, தேவனுடைய சட்டம், தேவனுடைய நீதி என்ன கேட்கறது அப்படி இந்த வேதத்தை என்ன கொடுத்துருக்கானக்கா, என்னங்க ஜீவனத்துக்கு ஜீவன் பாத்தீங்களா, ஒரு ஜீவனுக்கு எவ்வளவு ஜீவன் கொடுக்குமா, ஜீவன் கொடுக்கணும் சொல்லிட்டாரு. அப்புறமா பாருங்க, கண்ணுக்கே கண், பாருங்க பல்லுக்கே பல் பாத்தீங்களா, என்னங்கோ ஒரு பல்லுக்கே எவ்வளவு பல் கொடுக்கலாம், ஒரு பல் கொடுக்கணும் இல்லைங்களா, ஜீவனுக்கே ஜீவன் கொடுக்கணும், கண்ணுக்கே கண் கொடுக்கணும். அப்புறமா பாத்தீங்களா, கைக்கே எவ்வளவு கை கொடுத்தோம், ஒரு கை இல்லைங்களா, ஒரு கை எடுத்தா என்ன கை எடுத்தோம், ஒரு கை தான் இருந்தோம் இல்லைங்களா, அதான் தேவனுடைய. ஒரு கைக்கு எவ்வளவு கை கொடுத்தோம், ஒரு கை தான். அப்புறமா பாருங்க, காலுக்கு எவ்வளவு கால் கொடுத்தோம், ஒரு கால் தான் கொடுத்தோம். அப்புறமா பாத்தீங்களா, சூட்டுக்கே சூடு, அடிக்கணும். இப்போ சண்டை பண்ணும் போதும் என்னங்கோ, ஒருத்தர் யாரோ அடிச்சிட்டாரோ, அவர் கண்டு போயிடுச்சேனாக்கா அது ஜன்கள் விடுவாங்க, என்ன பண்ணுவா சொல்லுங்க, அந்த ஜன்கள் வந்து என்ன பண்ணுறதா, என்ன பண்ணுறதா, அடிச்சிட்டாரோனாக்கா அது ஜன்கள் சும்மா விடுவாங்க, அந்த ஜன்களுடைய ஃபேமிலியை வந்து என்ன பண்ணுறதுங்களா, இந்த மனுஷன் ஊரில் எடுத்துட்டாரோ. அதனால தேவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் அப்படியே என்ன பண்ணாதீங்கோ, செய்யாதீங்கோ இல்லைங்களா. ஒருத்தர் உங்களுக்கு கண்ணு எடுத்தா நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணு எடுங்கோ இல்லைங்களா, எந்த கண்ணு எடுத்தா அந்த கண்ணு என்ன பண்ணுங்க நீங்கோ எடுங்கன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அதனால ஒரு கண்ணுக்கு கண்ணு தான் இன்னைக்கு உலகத்துக்கு என்ன பண்ணுறதுங்களா, ஊரை எடுத்துட்டு வரும் சாவச்சுட்டு வரும் கம்ப்ளீட்டாக இல்லைங்களா. அதனால அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால தேவனுடைய சட்டம், தேவனுடைய நீதியோட சட்டம் என்ன கேட்கறதுனாக்கா, ஒரு ஜீவனுக்கு எவ்வளவு ஜீவன், ஒரு ஜீவன், ஒரு கண்ணுக்கு எவ்வளவு கண்ணா, ஒரு கண் இல்லைங்களா. அப்படி இருக்கும் போது யோசனை பண்ணுங்க, ஒரு பஸ் டிக்கெட்ல எவ்வளவு பேர் போலாம், நிறைய பேர் போலாம், அது உங்களூர் இல்லையா,
ஒருத்தான் போக முடியும் பார்த்தீங்களா, அவர் தான் சொன்னார் நிறைய பேர் போதான்ட்டு. அப்படியே வந்தீங்களா? சரி, யோசனை பண்ண, ஒரு பஸ் டிக்கெட்டில் ஒருத்தர் தான் போக முடியும் இல்லைங்களா? இப்போ நானும் யோசனை பண்ணுங்க, நான் பஸ்ஸில் போயிருந்துருக்கிறேன், நாங்கள் என் மனைவி இல்லைங்களா, ஒரே ஒரு பஸ் டிக்கெட் வச்சுட்டு போயிருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டக்டர் வந்து, சார் டிக்கெட் காட்டுங்க நான் சொல்லும் போதோ, நான் ஒரே ஒரு டிக்கெட் காட்டிட்டு சார் பாருங்க சார் இந்த டிக்கெட்டோன்னு சொல்லும் போதோ, அவர் என்ன கேட்குறாரோ, என்னப்பா ரெண்டு பேர் இருக்கீங்கோ, ஒரே ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கீங்களே அது கேட்பார் இல்லைங்களா? அப்போது இல்லை சார், பைபிளில் சொல்லியிருக்கார் கல்யாணக்கு அப்புறமா மனைவி புருஷன் ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்லியிருக்கா, அதனால் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேனாக்கா விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க சார் தயவு செஞ்சு என்ன பண்ண, ஃபஸ்ட்டோ பஸ்லேருந்து இறங்கிடுக்கோன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அதனால ஒரு பஸ் டிக்கெட்டில் எவ்வளோ பேர்லாம் போகலாம்? ஒருத்தர் தான் போக முடியும், நிறைய பேர் என்ன பண்ண முடியாதோ, போக முடியாது இல்லைங்களா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், அவர் எவ்வளோ பேர் இருந்தாரா? அவர் எவ்வளோ பேர் இருந்தாரா? ஒருத்தர் தான் இல்லைங்களா? ஒருத்தர் தான் இல்லைங்களா? அதனாலே அவருக்கு இருக்கிறது எவ்வளோ உயிர் இருந்ததோ, ஒரு தான் லைஃபு இல்லைங்களா? நிறைய இயேசு கிறிஸ்து வந்தாருங்களா, அவர் கூட நிறைய உயிர் இருந்ததா இல்லையே? அப்படி என்றால் அவருக்குள்ளே இருக்கிற லைஃப் எவ்வளோ? ஒன்று தான் இருக்கிற ஒன் லைஃபோ. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க முடியுமா? யோசனை பண்ணி கொடுக்க முடியுமா? தேவனுடைய நீதி என்ன சொல்லிச்சு, ஒரு கண்ணுக்கு எவ்வளோ கண்ணும், ஒரு கண், ஒரு பள்ளிக்கு ஒரு பல், ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் எவ்வளோ மனுஷனுக்கு கொடுக்க முடியும், எல்லா மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா? அந்த பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் எவ்வளோ மனுஷனுக்கு தான் கொடுத்துருந்தோம், ஒரு மனுஷன் தான் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் கொடுக்கறதுக்குன்னே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனாலே இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் தேவடைய நீதியின் பிரகாரமாக யாரும் கொடுத்தா தெரியுங்களா? அந்த ஒரு ஜீவன் யாரும் கொடுத்தா தெரியுங்களா? எந்த மனுஷன் கொடுத்தாரா? நம்ம கொடுத்தாரா? உங்களுக்கா? அது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, பார்த்தாச்சே எப்படி யாரு தான் கொடுத்தா தெரியுங்களா? முதலாவது மனுஷனா இருக்கிற ஆதாமுக்கு என்ன பண்ணாரு, அவர் கொடுத்தார். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் யாரு கொடுத்தா தெரியுங்களா? முதலாவது மனுஷன் இருக்கிற ஆதாமு கொடுத்தார். ஏன் ஆதாமு கொடுத்தார் பார்க்கும் போதும், தேவன் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணும் போதும் யாரை தான் சிருஷ்டி பண்ணிருக்க தெரியுங்களா? ஆதாம் தான் சிருஷ்டி பண்ணார். ஆதாம் மூலியமாக தான் யாரை சிருஷ்டி பண்ணார், இப்போ ஏவாளா சிருஷ்டி பண்ணார். இந்த ரெண்டு பேரும் மூலியமாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் இருக்கும் இப்போ வந்திருக்கார் இல்லைங்களா? அதனால எப்படி என்ன பார்த்தா, அந்த போன கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறோம், அந்த குளோனிங் அப்படி என்றால் அந்த ஆதாமில் இருக்கிறவரும் என்னங்கோ சில ஒரு ஐட்டம்ஸ் கட் மூலியமாக செலவரும் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எடுத்துருந்தா யாரும் சிருஷ்டி பண்ணியிருக்காரு, ஏவாள் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அதனாலே ஆதாம் மூலியமாக வந்தவர் தான் யாரோ, ஏவாள். அதனாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன்கள் இந்த முதலான ஜோடிகள் மூலியமாக தான் வந்திருக்காரு இல்லைங்களா? அதனாலே நாங்கள் எல்லாரும் என்னங்கோ பிளட் ரிலேட்டிவ்ஸ், ரத்த சம்பந்திகள் இல்லைங்களா? படிக்கும் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனம், அப்போஸ்தலர் 17:26. ஒரே ரத்தினாலே தோன்ற பண்ணி பாத்தீங்களா, பாருங்க எல்லா மனுஷருமே ஒரே ரத்தத்தினாலே என்ன பண்ணிருக்காரு, இப்போ தோன்ற பண்ணிருக்காரு. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்கள் வந்திருக்கதோ ஒரே ஒரு மனுஷன் மூலியமாக. அந்த மனுஷன் யாரன்னு பார்த்தா ஆதாம். ஆதாம் மூலியமா தான் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் வந்திருக்கிறது இல்லைங்களா? அதனாலே ஆதாமுக்கு நிறைய பேரோ பசங்கள் இருந்தாரோ இல்லைங்களா? யாரும் இருந்தாரோ, ஆபேல் காயின், ஆபேல் ஃபர்ஸ்ட் வந்தாரா? யாரும் முதலாவது மகன் காயின் இல்லைங்களா? அப்போ ரெண்டாவதா ஆபேல் இல்லைங்களா? இப்போ காயின் என்ன பண்ணாரா, ஆபேல் என்ன பண்ணிட்டாரா, ஆபேல் என்ன பண்ணாரா, சாவடிச்சிட்டாரா இல்லைங்களா? சாவடிச்சிட்டு என்ன பண்ணாரா, எங்க போயிட்டாரா, சாவடிச்சிட்டு எங்க போனாரு காயினா? பாத்தீங்களா, அவர் வேற இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாரோ. இப்போ அவர் யார்த்த கல்யாணம் பண்ணாரா, காயின் யார்த்த கல்யாணம் பண்ணாரா? தேவன் இதை புதுசாக சிருஷ்டி பண்ணாரா? ஆனா பார்த்தா இல்ல, காயின தன் சொந்த சகோதரி கல்யாணம் பண்ணிருக்காரா, கல்யாணம் பண்ணிருக்காரு. ஏன்றால் முதலாவது உலகத்துல தேவன் இது அனுமதி கொடுத்தார் இல்லைங்களா? இது ஏன் கொடுத்தாருட்டு ஃபியூச்சர் வர கிளாஸஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம் இல்லைங்களா? அதனால ஏன் முக்கியமாக பார்க்கும் போதும், தேவனுடைய சித்தம்
தேவனுடைய திட்டம் என்னன்னா ஒரே ஒரு மனுஷன் மூலியமாக உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் வரணும்னு யாருடைய திட்டம் தேவனுடைய திட்டமா இருக்கிறதுனால அந்த ஒரு மனுஷன் ஆதாம் அந்த ஆதாம் மூலியமாக தான் எல்லாரும் வரணும்னு தேவன் என்ன பண்ணாரோ இந்த பிளான் பண்ணிருக்கனாலே எல்லாத்துடைய சொந்த ரிலேட்டிவ்ஸ் தான் என்ன பண்ணார் கல்யாணம் பண்ணார் அதனாலே தேவன் ஆதாமா அப்புறமா ஏவனை சிருஷ்டி பண்ணி ஈடன் தோட்டத்தில் எப்படி இருந்தாரா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இல்லைங்களா தேவன் என்ன சொன்னாரா நீங்க ஈடன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தை நீங்க என்ன பண்ணுங்க நீங்க சாப்பிட்டுங்கோ ஆனா ஒரே ஒரு விருட்சத்தின் கனி என்ன பண்ணாதீங்க நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னார் இல்லைங்களா அந்த எப்போ அந்த ஒரு பழத்தை சாப்பிட்றீங்கோ அதே நாளில் நீங்க என்ன வரீங்கோ சாவிங்கோ என்ன பண்ணார் தேவனப்பா அந்த ஒரு பிரமாணத்தை என்ன பண்ணார் தேவனை கொடுத்தார் இல்லைங்களா அதனால சாத்தான் பார்க்கும் போது ஏவான வெஞ்சு வச்சுட்டு ஆதாம் என்ன பண்ணிட்டார் அப்படியே ஆதாம்னா அப்புறம் ஏவான்லாம் வஞ்சித்தார் எப்படின்னா எந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ அந்த பழத்தை சாப்பிட்றதுனாலே உலகத்தை என்ன வந்துச்சு பாவமும் பாவம் மூலியமாக மனம் வந்துச்சு அதனால தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா ஆதாம்னு அப்போ ஈடு தொட்டில் என்ன பண்ணிட்டார் அவர் வெளியில தொட்டித்தார் இப்படிதான் உலகத்துல என்ன வந்துச்சுனாக்கா பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு சரிங்களா அந்த வசனம் படிக்கோ ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் பாத்தீங்களா ஒரே மனுஷனாலே பாவம் பாத்தீங்களா எவ்வளவு மனுஷன் மூலியமாக பாவம் இருந்துச்சு உலகத்துல ஒரே மனுஷன் நிறைய மனுஷன் கிடையாது ஒரே மனுஷன் முதலாவது மனுஷன் யாரதோ ஆதாம் ஆதாம் மூலியமாக உலகத்துல பாவமோ பாத்தீங்களா பாவத்தினாலே மரணமோ பாத்தீங்களா மரணம் எல்லாருக்கும் வந்தது போல ஆயிடுச்சு அதனாலே சின்ன குழந்தைகள் ஊருடைய வந்தடனே உலகத்துல வந்தடனே சில நிமிஷத்துல இருந்து போயிடுறார் ஏன்றால் பொறுக்கும் போதே அவர் மேல் என்ன இருக்கோ பாவம் பாவத்தின் தண்டனை மரணம் யார் மேல் இருக்கோ அவர் மேல் இருக்கு அதனால பொறுக்கும் போதே அந்த தண்டனை கூடவே என்ன பண்றோம் பொறுக்கிறார் அதுல இந்த பான் இன் சின் ஷேப் அன் இனிக்விட்டி தாவி சொல்றாரு இல்லைங்களா என்னங்கோ தாயின் வயிற்றுல வரும் போது என்னங்க வரும் பாவி இல்லைங்களா அதனால பார்க்கும் போது இப்படிதான் உலகத்தை பாவம் இருந்துச்சு இல்லைங்களா கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர் அப்படியே பாத்தீங்களா அதனால பாருங்க நியாயப்பிரமாணத்தை எப்போ தான் கொடுத்தாருக்கா மோசம் மூலியமா தான் கொடுத்தாரு ஆனா ஆதாம் என்ற மோசிய ஒருக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது எந்த ஒரு நியாயப்பிரமாணம் கூடாது ஆனா கூட என்ன சொல்றாருனாக்கா என்னக்கோ மோசே மூலியமாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு முன் உலகம் என்ன இருந்ததோ பாவம் இருந்ததோ பாத்தீங்களா நியாயப்பிரமாணத்தை இல்லாதிருந்தால் அந்த ஒரு என்னங்கோ பாவத்தை எண்ண முடியாதோ இல்லைங்களா என்னங்கோ இட் கான் பி கவுண்டட் அதனால பார்க்கும் போது நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவத்தை என்ன பண்ண முடியாதோ என்ன முடியாதோ என்ன முடியாதுனாக்கா ஒருத்தருக்கும் மரண தண்டனை கொடுக்க முடியாதோ ஆனா எல்லா மனிதர்கள் பாவத்துல மரணத்துல எல்லாம் இறந்து போயிட்டாரே இதனாலே நான் பார்த்தா அவர் தனிப்பட்ட அவர் பாவம் கிடையாது ஆதாம் நிந்த வந்தவர் பாவம் ஆதாம் நிந்த வந்தவர் பாவம் எல்லாருமே இருக்கிறனாலே எல்லாரும் யாருல இறந்து போனார் எல்லாம் யாருமே செத்து போனார் பார்த்தா ஆதாமுக்குள்ளேதான் இல்லைங்களா அதனால ரோம ரோமர்ல சொல்றாங்களா அப்ப குறைச்சலைங்களா நீத்திமான் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காருனாக்கா ஒருத்தரும் கிடையாது ஒருவரும் நீத்திமான் கிடையாது இல்லைங்களா அதனால கண்டினியூ பண்ணிட்டு ரோமர் 5வது அதிகாரம் 14வது வசனம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படியே அப்படி இருந்தும் மரணமானதோ பாத்தீங்களா ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாத்தீங்களா ஆதாம் போலே மீறுதல் செய்யாதவர் மேற்கூட என்னங்கோ ஆண்டு கொண்டது எப்படி ஆண்டு கொண்டதோ இல்லைங்க பார்க்கும் போதோ ஆதாம் போலே பாவம் செய்யாத மனுஷன் மேல் கூட ஆண்டு கொண்டது எப்படி என்ன பார்த்தா ஏன்றால் எல்லாரும் ஆதாம்குள்ள பாவியாக தேவனப்பட்டார் எண்ணப்பட்டார் அதனாலே தேவன் எல்லாரும் வட்டி பாவிக்கு என்ன எப்படி என்னன்னா ஆதாம் மூலியமா தான் அதனால எல்லாரும் வெட்டி மறித்து போனார் அந்த காலத்துல ஏன்றால் பிகாஸ் என்ன பண்ணார் எல்லாரும் மரணத்தை ஒப்பு கொடுத்தார் இல்லைங்களா அப்புறமா அந்த ஆதாம் பாத்தீங்களா இந்த ஆதாம் பின்பு ஒருத்தர் வரானா அந்த வரப்போகிற மனுஷனுக்கு என்ன முன் அடியாளம்
அதை பாருங்க நெல் பொருள் பார்த்தீங்களா முன்னடியாலாம் சொல்லிட்டாரு. ஆதாம்க்கு அப்புறமா ஒரு மனுஷன் வருவாரா, அந்த மனுஷனுக்கு ஆனா வேலை தெரியுங்களா ஒரு முன்னடியாலாம் சொல்லிட்டாரு. அப்படி என்றால் யார் அந்த மனுஷன்? ஆதாம் போலே இன்னொரு மனுஷன் வருவானா ரொம்ப வருஷத்தை கழிச்சு. யார் அந்த மனுஷன் தெரியுங்களா? மோசையா? ஆதாம் போலே மோசை வந்தாருங்களா? ஆதாம் எப்படி இருந்தாரோ பரிபூர்ணமாக இருந்தாரோ பரிசுத்தமாக இருந்தாரோ பாவி இல்ல அவருக்குள்ள, பாவத்துக்கு அப்புறமா தான் பாவி ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ பரிசுத்தமாக இருந்தாரு. இப்படியே பூலோகத்துக்கு யாரும் வந்திருக்காரா அந்த மாதிரி? வெரி குட். யார் வந்திருக்காரு? நம்முடைய கர்த்தர். பாத்தீங்களா முன்ன வரப்போகிற ஒரு மனுஷனா இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு ஆதாம் எப்படி இருந்தாரா? முன்னடியாலம் கரெக்டுங்களா? அதனாலே பைபிள்ல வேற எங்கன்னா எடுத்தாலே இயேசுக்கு ஆதாம் என்று பேர் கொடுத்துருக்காங்களா? இயேசுக்கு தான் கொடுத்துருக்காங்களா? படிக்கும் 1 Corinthians 15:45 1 Corinthians 15:45 அந்தபடியே பாருங்க முந்தின மனுஷனா இருக்கிற ஆதாம் ஆதாம் பேரு இல்லைங்களா? அதனாலே இயேசு கிறிஸ்து ரெண்டாவது ஆதாமாக வந்தார் இல்லைங்களா? அதனாலே இது முக்கியமாக நீங்க இப்ப பாக்கலாம் இல்லைங்களா? ஏன் ரெண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்தார் என்ன பார்த்தா என்ன கொடுக்குதுங்க? மீட்கும் பொருள். என்ன கொடுக்கும்? மீட்கும் பொருள். மீட்கும் பொருள்னு அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன? சரி சமானமா ஒரு விலை கரெக்டுங்களா? சரி சமானமாக இருக்கிற ஒரு விலை அதுதான் மீட்கும் பொருள் சொல்லிட்டு கரெக்டான வேல்யூ. இந்த ஒரு பிரைஸ் கொடுக்குறதுக்கு ரெண்டாவது ஆதாமா வந்தார் இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதோ இந்த வயசு பண்ணதோ இந்த பைபிள் இருக்கும் இல்லைங்களா? இந்த பைபிளுடைய விலையை வந்துட்டு 2 ரூபாய் நினைச்சுக்கிட்டோம் எனக்கோ 200 ரூபீஸ் இது பைபிள் நேரம் வந்துட்டு தொலைச்சிட்டா என்ன பண்ணிப்போம் இன்னைக்கு? இதே மாதிரி ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தோம் இல்லைனாக்கா இதுக்கு 2 ரூபாய் என்ன பண்ணிப்போம் கொடுத்துருந்தோம் இல்ல பிரதர் இது பழைய பைபிளோ நான் 200 ரூபாய் கொடுக்க முடியாதோ 100 ரூபாய் தான் கொடுக்குறேன்னாக்கா அது என்ன விலையை போ அது ஈக்குவலா சரி சமாதமான விலையா அது விலையாச்சு இப்போ கம்மியாச்சு. ஐயோ பிரதர் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பைபிள் நான் தொலைச்சிட்டேனே 100 ரூபாய் ஜாஸ்தி வச்சுக்கோ என்னங்கோ கொடுத்தா அது எப்படி அது கூட என்னங்கோ விலை அதிகமாக ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதோ ஈக்குவலாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது விலை கம்மி ஆயிடுச்சு இது விலை ஆயிடுச்சு இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப விலைன்னா எப்படி இருந்தோம்? சரி சமானமாக இருந்தோம். அதான் மீட்கும் பொருள் இல்லைங்களா? மீட்கும் பொருள் அப்படின்னா பொருளானாக்கா எப்படி இருந்தோம்? அந்த பொருளுக்கு அந்த மீட்கிற ஒரு காசு எப்படி இருந்தோம்? சரி சமானமாக இருந்தோம். இதுதான் இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு உடம்பு தேடி வந்தாரா ரெண்டாவது ஆதாம் இல்லைங்களா? ஏன்றா இந்த முதலாவது மனுஷன் முன்னாடி பாவம் வந்துச்சு பாவத்து மூலமா வந்துச்சு இந்த மனுஷன் மீட்பதுக்காக இயேசு கிறிஸ்து நடிப்போம் ரெண்டாவது ஆதாமாக வந்தார் இல்லைங்களா? அதனால ஏப்பா இயேசு கிறிஸ்து பரலோகத்துல வந்தார் ஆதாமுக்கு வந்துட்டு எவ்வளவு பேர் மக்கள் இருந்தார் இல்லைங்களா? ஆதாமுடைய சந்ததி தான் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. இந்த ஒரு ஆதாமுடைய சந்ததியில் இருக்கிறார் யாரோ ஒருத்தர் குமாரன் போயிட்டு உலகத்தில் இருக்கிற ஆதாமுடைய சந்ததி எல்லாம் என்ன கேட்போம்?
பாவி ஆயிருக்கார். ஒரு பாவி போயிட்டு இன்னொருத்தர் பாவி என்ன பண்ண நினைப்பா? மீட்க முடியாதோ? அது கட்டை இருக்குமா விலை? அந்த விலை கட்டை இருக்குமா? அது விலை என்ன ஆயிடுச்சுப்பா? சரி சமானமாக இல்லை. அது மீட்கிற பொருளே கிடையாதோ? மீட்கும் பொருளே கிடையாதோ? அது ரேன்சம் கிடையாதோ? இல்லைங்களா? அதனாலே அந்த வசனம் வாசிங்கோ. சங்கீதம் 49:7-9. Psalms 49:7-9 படிங்க. தேவனிடத்துல மீட்கும் கூட கொடுக்கவே முடியாது இல்லைங்களா? மீட்கும் கூட என்ன பண்ண முடியாதோ? கொடுக்கவே முடியாது. அதனாலே ஒரு சகோதரன் ஒரு மனுஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்க முடியாது? இப்போ மீட்கும் கூட கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த வேலை என்னாச்சுப்பா? கம்மியாச்சு. அது ஈக்குவல் கிடையாது. என்னாச்சு? ஆல்ரெடி பாவத்திலே விழுந்திருக்கனாலே அந்த வேலை எப்படி இருக்குப்பா? ஜாஸ்தியா கம்மியா? கம்மி. ஏன்றால் இவர் பரிபூர்ணமாக இருக்கார். அவர் வட்டி பாவி. ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனுக்கு போயிட்டு ஒரு பாவி போயிட்டு மீட்கும் கூட கொடுக்க முடியுமா? யோசனை பண்ணதோ கண்டிப்பாக முடியாது. இப்போ ஒருத்தர் ஜெயிலில் இருக்கா நினச்சிங்கோ. சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கார் இல்லைங்களா? அவர் போயிட்டு ஒருத்தர் பேல் கொடுக்கணும். அப்போ யார் பேல் கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும் பேலோ? குற்றம் செய்யாதவங்க போயிட்டு என்ன பண்ணோம்? குற்றவாளிக்கு பேல் கொடுத்தோம். ஆல்ரெடி ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார், இவர் ஃப்ரெண்டோ. சார் நான் இவருக்கு பேல் கொடுக்குறேன்னுக்கா ஒத்துக்கிறாங்களா? யோசனை பண்ணதோ யார் என்ன பண்ண மாட்டார்? பண்ண மாட்டாரா? அந்த மீட்கும் பொருளும் அதே மாதிரி தான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? எல்லா ஜனங்களும் மீட்கும் பொருள் கொடுத்தாரு. அதில் ஒரு மனுஷன் போயிட்டு ஆதாமுக்கு என்ன பண்ண முடியாது? இப்போ மீட்கும் பொருள் கொடுக்க முடியாது. ஏன்றால் அது சரி சமானமான ஒரு விலை இல்லை. சரிப்பா, ஒரு மனுஷன்தானே முடியாதோ இல்லைங்களா? ஏன் மனுஷன் தானே முடியாதுனாக்கா, தேவன் வானத்துல என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு தூதன் அனுப்பிருக்கலாமே இல்லைங்களா? மனுஷன்தானே முடியாதா? ஓகே, தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? வானத்துல அவ்வளோ பரிசுத்தமான தூதர்கள் இருந்தாரு, பாவ இல்லாத தூத்தர்கள் இருந்தாரு. அந்த தூத்தர் மூலியமாக என்ன பண்ணிருக்கலாம்? மீட்கும் புழு கொடுத்துருக்கலாமே. அப்ப தூத்தர் போயிட்டு மனுஷனுக்கு மீட்கும் புழு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது? வெரி குட், கரெக்ட்டுங்களா? அந்த தூத்தர்கள் எப்படி இல்ல? மாம்சத்துல இல்ல. அப்படின்னா அவருடைய நிலைமையே வேற, மனுஷனுடைய நிலைமையே வேறு. என்ன நிலைமை அப்படிங்கோ. சங்கீதம் 8:4-5. சங்கீதம் 8:4-5. பார்த்தீங்களா, மனுஷர் பத்தி பேசுறார். நீ அவரே தேவ தூதருக்கோ சிறியவனாக ஆக்கினீர். பார்த்தீங்களா, பரிபூர்ணமான ஒரு மனுஷன் இல்லைங்களா? பரிசுத்தமான ஒரு மனுஷன் தேவன் எப்படி சிருஷ்டி பண்ணிருக்கார்? தேவ தூதன் கொஞ்சம் சற்ற சிறிதனாக என்ன பண்ணிருக்கார்? சிருஷ்டி பண்ணிருக்கார். அதனால மனுஷன் தூதருக்கு பாக்கில கொஞ்சம் கீழே இருக்கார். தூதர் மனுஷனுக்கு பாக்கில எப்படி இருக்காரா? மேலே இருக்கார். அதனால ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது. அதனால ஒரு தூத்தர் வந்து அந்த மனுஷனுக்கு மீட்கும் பொழுது கொடுத்தா அதை மீட் பாக்குறதுக்கு சான்ஸ் இல்லை. அது விலை என்ன இப்போ ஜாஸ்தி ஆச்சா கம்மியாச்சா? ஜாஸ்தி ஆச்சு இல்லைங்களா? அதனாலே ஒரு தூத்தர் மூலியமாக ரட்சிப்பு வர்றதுக்கு என்ன இல்லை? ஒரு சான்ஸே கிடையாது இல்லைங்களா? அதனாலே தூத்தர் மூலியமாக தேவன் மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கல. சரிப்பா, தூத்தர்கள் இல்ல, மனுஷன் இல்ல. பழைய காலத்துல தேவன் ஆடு மாடுகளும் பலிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? கேட்டுக்கிட்டு இருந்தாரு, கரெக்ட்டுங்களா? மோசை காலத்துல என்ன பண்ண தேவனோ? ஆடு வெட்டுங்கோ இல்லைங்களா, மாடுகள் வெட்டுங்கோ இல்லைங்களா, காலை பலி கொடுங்கோ, ஆட்டுக்குட்டி கொடுங்கோ, இதுதான் தேவன் செஞ்சிருந்தாரு. இந்த பலி மூலியமாக ஆதாம்க்கு மீட்கும் புழு கொடுக்க முடியுமா என்று கேள்வி கேட்டா, இது முடியுமா இல்லைங்களா? கண்டிப்பா முடியாது. ஏன்றால் இந்த பலி என்ன ஆச்சுப்போம்? இந்த வேலை கூட ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. வசனம் படிக்கும் எப்ரேயர் 10:4. பாவங்களை நிவர்த்தி செய்ய
மாட்டாதே பாத்தீங்களா பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லைங்களா இந்த ரத்தத்தின் மூலியமாக மனுஷன்கே மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லையே போதும் வாய்ப்பு இல்லை அதனாலே இந்த விலையினா எடுப்போம் அது கம்மி ஆயிடும் இல்லைங்களா அதனாலே இந்த ஒரு ஆடுகள் மூலியமாக இந்த ஒரு மாடுகள் மூலியமாக இல்லைனாக்க ஒரு தூத்தர் மூலியமாகோ இல்ல ஒரு மனுஷன் மூலியமாகோ அந்த மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே அதனாலே தேவன் பரலோகத்துல ஏன் நம்புறா தெரியுங்களா ஒரே பேரா நான் குமாரன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்காக தேவன் நம்புறா தெரியுங்களா இந்த ஒரு ஏற்பாடு பண்ணா இல்லைங்களா அதை வசனம் படிக்கும் எப்ரேயர் 2:9 எப்ரேயர் 2:9 படிக்கும் பாத்தீங்களா என்னங்கோ அதனாலே தேவனுடைய கிருபையினாலே ஒரு மனுஷனுக்காகோ என்னங்கோ மரணத்தை ருசி பார்க்கும்படி என்னங்கோ தேவ தூதருக்கும் செற்ற சிறுவனாக பாத்தீங்களா எப்படி வந்திருக்காரு இயேசு கிறிஸ்து புதகர் வரும் போதுனாக்கா அப்படியே சும்மா வரல ஆதாம்ல எந்த நிலையில சிருஷ்டி பண்ணாரோ தேவ தூதனுக்கு எப்படி சிருஷ்டி பண்ணாரோ செற்றா சிறுவனாக அப்படியே இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வரும் போதும் தேவ தூதருக்கும் செற்றா சிறுவனாக அதனாலே சேம் லெவல்ல பரிபூர்ணமான மனுஷன தேவன் எந்த நிலைமை சிருஷ்டி பண்ணாரோ இதே நிலைமையில இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு எதுக்காக எல்லா மனுஷருக்கும் மரணத்தை ருசி பார்க்கறதுக்காக வந்திருக்கா இல்லைங்களா அப்படி அப்படியே முடிச்சிருங்க பாக்கிறோம் அந்த இன்னும் வசனம் படிக்கோ ஓசியா 13:14 ஓசியா 13:14 பாத்தாளத்தின் வல்லமை I will ransom them from the power of the grave. Killing that naan namre anda paathaanathana vallamelinde meet kumpul naan kudukuren solittar adnale devane enna panna theriyala avan plan panni than ore pera namuga kumaran enna panna theriyala meet kumpulukkaga enna panna theriyala adhe nilamele aadamna enna nilame devan srishti pannaro adhe nilame enna panna theriyala thane ore pera na kumaran antar adnale eppadinga aadam paripurman indar இயேசு கிறிஸ்து கூட பூலோகத்துக்கு வரும்போது எப்படி வந்தாரா பரிபூர்ணமாக வந்தார் இவருக்குள்ளே பாவம் இல்லாத இருந்ததோ இல்லைங்களா அதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட எப்படிந்தாரா பாவம் இல்லாத வந்தார் ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படிங்கறா அதே நேரத்தில் ஏமாந்தாரா இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லைங்களா அந்த பார்க்கும் போதும் சேம் நேச்சர் தேவ தூதனுக்கும் கொஞ்சம் சின்னவராக இருந்தார் அப்படியே இயேசு கிறிஸ்து கூட என்ன பரிபூர்ணமான மனுஷன் நிலைமையிலே அந்தார் அதனால இதுதான் மீண்டும் பொருள் கரஸ்பாண்டிங் பிரைஸ் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் இதுதான் ரேன்சம் அதனாலே இயேசு கிறிஸ்து எந்த ஒரு ஏஜ்ல எந்த ஒரு வயசுல மனுஷனுக்கு ஊதி கொடுத்தார் பார்க்கும் போது 30 கரெக்டுங்களா ஏன்றா ஆதாரம் சிருஷ்டி பண்ணும் போதும் தேவன் எந்த வயசுல சிருஷ்டி பண்ணாரா 30 தான் சிருஷ்டி பண்ணார் ஆதாம்ல சின்ன குழந்தை என்ன பண்ணல சிருஷ்டி பண்ணல அப்படியே இயேசு கிறிஸ்து எந்த வயசுல மீட்கும் புழு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாருனாக்கா என்னங்கோ 30 தான் நீங்க படிக்கோ என்னாகவும் 4:3 என்னாகவும் 4:3 என்னாகவும் 4:3 என்னங்கோ ஆசாரிப்பின் குடவத்தில் யாராவது வேலை செய்யணும்னாக்கா என்ன இருக்கு ஏஜ் 30 50 பாத்தீங்களா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னங்கோ ஏஜ் 50 இல்லைங்களா ஃபர்ஸ்ட் இருந்தது கவர்மெண்ட்ல 50 இப்போ என்ன பண்ணிட்டாரா இப்போ ரொம்ப ஏன்னா ஜாஸ்தி பண்ணிட்டாரு பாத்தீங்களா எல்லாம் பைபிள்ல காப்பி அடிச்சிருக்கா பிறகு இல்லைங்களா 30 50 30 தான் என்னங்க ஸ்டார்டிங் அதனால ஏன் 30 சொல்லிட்டாருனாக்கா
அதுதான் பர்ஃபெக்ட் மேன் ஏஜ். பரிபூர்ணமான ஒரு மனுஷனுடைய வயசு எவ்வளோன்னா கேட்டா 30. ஆதாம் சுஷ்டி பண்ணா என்ன வயசுல 30 வயசுல 30 வயசுல சுஷ்டி பண்ணி என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணாரு இல்லைங்களா? சின்ன குழந்தைங்க என்ன பண்ணல, தேவன் சுஷ்டி பண்ணல. இப்படியே இயேசு கிறிஸ்து எந்த வயசுல கணசன் எடுத்தாரா? 30 வயசுல கொண்டாந்து கணக்குல இருக்காதீங்களா? 30 வயசுல என்ன பண்ணாரு தெரியுங்களா? 30 வயசு ஆகும் போது கணஸ்தன் எடுத்த வசனமே இருக்க. ஏன் 30 வயசுனாக்கா அவர் தேவனிய திட்டத்தின் படி 30 வயசு குடுத்துட்டு 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணாரு. 12 வயசுல ரெடி ஆயிட்டாரோ ஆலயத்தை போய் என்ன பண்ணாரோ வசனத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஆனா தேவனிய சித்தத்தின் படி 30 வயசு தெரிஞ்ச உடனே அதுக்காக என்ன பண்ண தெரியுங்களா, வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏனென்றால் அதுதான் மீட்கும் பொருள் கட்டுங்களா. அப்புறமா ஆதாம் என்ன தண்டனை கொடுத்தார்? ஆதாம் கொடுத்த தண்டனைனா பழத்தை சாப்பிட வேண்டாம், பழத்தை சாப்பிட்டனால என்ன வரீங்கோ சாவீங்கோ சத்து போறீங்கோ, சத்துக்கு அப்புறமா நீங்க அங்கே போறீங்கோ இங்க போறீங்கோ, அப்புறமா உங்களுக்கு நேற்று பண்றேன், அப்புறமா உங்களுக்கு நரகத்தை போடுறேன், ஃப்ரை பண்றேன் சொல்ல சொல்ல இருக்குங்களா? எங்க சொல்லிருக்காங்களா ஆதாம்ங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல இல்லைங்களா? உங்க நெருப்புல போடுறேன், ஸ்லோவாக ரோல் பண்றேன் இல்லைங்களா, குதிக்கிற ஒரு எண்ணெயில போடுறதுன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணல, எந்த ஒரு இது கூட கொடுக்கல. இதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்கும் பொருள் கொடுத்தோம்னாக்கா என்ன தண்டனை அனுபவிக்கணும்? இப்ப இவர் கொடுத்த தண்டனைனா மரணம். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்கும் பொருள் கொடுத்தோம்னாக்கா அவருக்கு என்ன பண்ணிப்போம், சேம் இதே தண்டனை. என்ன தண்டனை? மரண தண்டனை. அதனாலே இயேசு கிறிஸ்துக்கு தேவன் என்ன பண்ணாரோ மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் கேட்டீங்களா? அந்த வசனம் பிடிக்கும், எப்ரேயர் 2:9 திருப்பி பிடிக்கும், Hebrews 2:9 பிடிக்கும், Hebrews 2:9 பிடிக்கும். பாத்தீங்களா, தேவனுடைய கிருபையினால் பாருங்க ஒவ்வொன்றுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் பிடிக்க பாத்தீங்களா? அதனால என்னங்கோ எல்லா மனுஷருக்கும் என்ன பண்ணிருக்கிறோம், மரணத்தை என்ன பண்ண தெரியுங்களா, அதோட கிருபையாலே அனுபவிச்சார் இல்லைங்களா? அதனால பார்க்கும்போது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்கள், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மனுஷர்கள், இயேசு கிறிஸ்து வந்த எல்லா மனுஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கீங்களா, ஆதாம் மூலியமாக மீட்கும் குழு கொடுத்திருக்கார். ஏன்றா இந்த ஒரே ஒரு மனுஷன் மூலியமாக உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களும் சிப்போம் மரணம் கேட்டுங்களா? அதனால உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்கள் சாகுறார். யார் போய் சாகுறார் இப்போ? ஆதாம் கேட்டுங்களா? படிங்க வசனம் 1 Corinthians 15:22. 1 Corinthians 15:22. 1 Corinthians 15:22 பாத்தீங்களா, ஆதாம்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல. அதனால பாருங்க இன்னைக்கு எல்லா மனுஷரும் எல்லாரும் சாகுறார் இல்லைங்களா? எல்லாரும் மரிக்கிறார். யாருக்குள்ள மரிக்கிறார் இப்போ? ஆதாம்குள்ள இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் எல்லா மனுஷரும் மரிக்கிறது யாருக்குள்ளதா? ஆதாம் இல்லைங்க. எந்த ஜாத்தியை எடுத்துக்கோங்க, எந்த மனுஷன் எடுத்துக்கோங்க, எல்லா சாகுறது யாருக்குள்ளதா? ஆதாம்குள்ள. இதுல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? இதுல எல்லாரும் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதுங்களா? இல்ல, எல்லா மனுஷன் சாகுறது யாருக்குள்ளதா? ஆதாம்ல. அவங்க எந்த மதமாக இருக்கலாம், அவங்க எந்த விசுவாசத்துல இருக்கலாம், எங்கன்னு இருக்கலாம், எல்லா சாகுறது யாருக்குள்ளதா? எல்லா ஆதாம்குள்ளதா இல்லைங்களா? அதுல வசனத்துல என்ன சொல்றதுனாக்கா ஆதாம் மூலியமாக மனம் வந்துச்சு, அதனால எல்லா சாகுறது யாருக்குள்ளதா? ஆதாம் மூலியமாக தான் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் வசனம் படிங்க 22 கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே 22 கண்டினியூ பண்ணுங்க. பாத்தீங்களா, அதே போல என்ன சொல்றாக்கா கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இல்லைங்களா? 21 மனுஷனாலே மரணம் உண்டாதா படினால் பாத்தீங்களா, அதனால மனுஷன் உயிர்த்தல் உண்டாச்சு. அதனால இயேசு கிறிஸ்து மரித்தார் இல்லைங்களா? அதனால என்ன யூஸ் இயேசு கிறிஸ்து ஆதாம்காக மீட்கும் பொருள் கொடுத்தார், என்ன யூஸ் என்ன பார்த்தா இதுதான் யூஸ் இல்லைங்களா? எப்படி என்றால் ஒரே மனுஷன் மூலியமாக உலகத்தை என்ன வந்துச்சு, பாவமும் பாவத்தினாலே மரணம். எல்லா மனுஷன் சாகிறது யாருக்குள்ளதா? ஒரே ஒரு மனுஷனா இருக்கிற ஆதாம்குள்ள சாகிறார் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆதாமுக்கு மீட்கும் பொருள் கொடுத்தார். எனக்கா என்ன மீனிங் தெரியுங்களா, அந்த ஆதாம் ஒருத்தர் தான் மரணத்திலே மீட்பு கொடுத்தா அவர் மூலியமாக எல்லா மனுஷன் எப்படி மரணத்துக்கு போனாரோ அவர் அந்த ஒரு மனுஷன் மூலியமாக எல்லாரும் என்ன பண்ணா திரும்பி போ, திரும்பி ஊரிடே வருவார். எப்படி ஊரிடே வருவார் அந்த பார்க்கும் போதோ என்னங்கோ என்ன சொல்லிட்டாரோ அந்த உயிர் தேடல்
கரெக்டுங்களா? ரிசரக்ஷன் இல்லைங்களா? காணாமல் சொன்னாக்கா புனருத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. புனர்ஜென்மா கிடையாது, தமிழ் இருக்கோம் இல்லைங்களா? புனர்ஜென்மா, புனர்ஜென்மா கிடையாது. என்னங்கோ புனருத்தானா அப்படின்னா உயிர் தழுதல், எல்லாம் எல்லாம் எழுந்து வருவார். எப்படி உயிர் தழுதல் இல்லைங்களா? உயிரோட ஏஞ்சி வருவார், அதுதான் உயிர் தழுதல், அதான் மீனிங் இல்லைங்களா? அதனால இது புனர்ஜென்மா கிடையாது இல்லைங்களா? புனர்ஜென்மா என்ன தெரியுங்களா? இந்த ஜென்மத்தில் இருக்கார், இருந்து போயிடுறார். மறு ஜென்மத்தில் என்ன பண்றதா? வேற விதமாக வருவார் இல்லைங்களா? இந்த ஜென்மத்தில் மனுஷனாக இருக்கும் போதும் நிறைய பாவம் செஞ்சா அடுத்த ஜென்மத்தில் எப்படி வருவாரா? ஒரு எறும்பு போல இல்லை நாய் போல வருவார் இல்லைங்களா? அதான் சொல்றீங்களா? ஐயோ நிறைய பாவம் பண்ணாதீங்க, கடதே போலே வந்துடுறீங்கோ, இதான் சொல்றாங்க உலகத்துல. அப்படியே எடுத்தா உலகத்துல இன்னைக்கு நிறைய நாய்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த நாய்களுக்கு எந்த நாய் தெரியும்? போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணிருட்டேன், யோசனை பண்ணுங்க. இந்த ஜென்மத்துல கூட ரொம்ப கடிக்கிறப்பா, அதனால நாய்க்கு தெரியுமா? அந்த நாய்க்கு தெரிஞ்சிருந்தா யூஸ் ஆகும். மறு ஜென்மத்தில் என்ன பண்ணோம்? ஐயோ இந்த மாதிரி வந்துடும், அதனால கரெக்டாக இருக்கிட்டு. அதனால இது மறு ஜென்ம கான்செப்டே கிடையாது இல்லைங்களா? அதில் பார்க்கும் போது என்னங்கோ ஊர்தெல்தல், எல்லா சத்து போன மனுஷர்கள் இல்லைங்களா? எல்லா கல்லறல இருக்கிற எல்லா மனுஷர்கள் என்ன பண்றதுங்களா? எல்லாம் ஏஞ்சி வருவார், அதான் உயிர்த்தெழுதல். எப்படி எல்லாம் சத்து போனாரோ அப்படியே என்ன பண்றதுங்களா? கல்லறல இந்த திரும்பி ஏஞ்சி வருதா உயிர்த்தெழுதல். உயிர் எப்படி ஸ்டாப் ஆயிடுச்சோ அதே ஊருக்கு என்ன பண்ண தெரியும்? திரும்பி எழுதல், எல்லாம் ஏஞ்சி வருவார். எங்க ஸ்டாப் ஆயிடுச்சோ அப்படியே என்ன தெரியுங்களா? அப்படியே ரீஃபார்ம் ஆகி திரும்பி என்ன பண்ணுறது? திரும்பி வாழ்க்கை கண்டினியூ பண்ணுறது தான் ரிசரக்ஷன், அதான் எனக்கு உயிர்த்தெழுதல். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் யாருக்கு இருக்கோம் இல்லைங்களா? சில பேருக்கு என்ன அம்மா அப்படி தான் உயிர்த்தெழுதல் இருக்கோம் பைபிள், வரி கிறிஸ்தவருக்கு மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ட்டு இல்லைங்களா? ஆனால் வேதத்தை அப்படி சொல்றது இல்லை, உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? அந்த வசனம் திரும்பி பிடிங்க சார், ஒன்று குறைத்தர் 15 அதிகாரம் 21 திரும்பி பிடிங்க. பாத்தீங்களா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், எல்லா மரித்தவர்கள். அப்புறமா அடுத்த வசனம், எல்லாரும் பாத்தீங்களா, எல்லாரும் மறிக்கிற போல எல்லாரும் வருவார், இதுல எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது. இப்ப ஆதாம்குள்ளே மறிக்கிறது யாராரோ, இந்துஸ், முஸ்லிம், கிறிஸ்தவர் எல்லாரும் மறிக்கிறார். அப்படியே கிறிஸ்துக்குள்ளே ஏஞ்சி வருவார்னாக்கா யார் ஏஞ்சி வருதா? எல்லா ஜாதி ஜனங்கள் எல்லாரும் இருக்கும், எல்லா மதத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஒரு ஒரு மனுஷருக்குள்ள என்ன பண்ணிப்போம்? கிறிஸ்துக்குள்ள ஏஞ்சி வரணும், அதான் வேதத்தில் சொல்லுகிற ஒரு அருமையான சத்தியம் இல்லைங்களா? அப்போஸ்தலர் 24 இருக்கிறார் 15 வசனம், ஆக்ட்ஸ் 24:15. அப்போஸ்தலர் 24:15 படிக்கும், பிச்சை எடுத்து ரோட்ல அப்படியே படுத்துக்கிறார் இல்லைங்களா? அப்படியே லைஃப் என்ன இருக்குங்களா?
அப்படியே ரோட்ல அப்படியே போயிடும். நீங்க அப்படியே என்னன்னு தெரியல, அந்த ஊருடைய வந்தவுடனே தாய் தகப்பன் அப்படியே என்னங்கோ குப்பையில போட்டு போயிருப்பாரோ இல்லைங்களா. அதனால அப்படியே அங்க ரோட்ல விழுந்து அப்படியே என்ன தெரியல அப்படியே அப்படியே இறந்து போயிடுறாரு. அவருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்போ ரட்சகர் ஆனா பார்த்தா அவரு மூலியமாக ஒரு ஒரு மனுஷனுக்கு என்னன்னு தெரியுங்களா ரட்சிப்பு இருக்கும் இல்லைனாக்கா வசனமே பொய்யாயிடும். அப்ப பிடிச்சலீங்களா ஒன்று யோவான் 4:14 வசனம், மெய்யாகவே இயேசு கிறிஸ்து என்னங்கோ உலக ரட்சகர் இல்லைங்களா. அதனாலே இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அதனால வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, தேவன் உலகத்தையே நேசிட்டு என்ன பண்ணாரா தன் ஒரே பேரான குமாரன் கொடுத்தாரு. ஏன்றா எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் ரட்சிப்போனாட்டி. அதனால இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறோம் இல்லைங்களா, என்னங்கோ இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பார்த்தா உலகத்தை பாவத்தையே சுமந்து போறா தேவாட்டுக்குட்டி. பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பாவங்கள் ஒரே கிறிஸ்தவர் கிடையாது, எல்லா மனுஷரும் ஒரு ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுமந்து போற ஆட்டுக்குட்டி யாரோ இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அந்த வசனம் படிக்கும் யோவான் 1:29 படிக்கும், யோவான் 1:29 முன்னாடியேசுக்கிறிஸ்துக்காகலியா யோசனை பண்ணுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்ணோம், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசம் பண்ணோம். அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பூலோகத்துக்கு வந்து நமக்காக தனிப்பட்ட முறையில் சிலுவையில் இறந்து போனாரா இல்லையே? ஒரே வாட்டி நமக்கு என்ன பண்ணிட்டார் அப்பவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ அவரை ஓடி கொடுத்துட்டார் இல்லைங்களா. ஆனால் இப்போதான் என்ன பண்ணுறீங்களா அவருடைய சத்தியத்தை அறிவிக்க வரோம். இப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் இல்லைங்களா. அதை வசனம் பிடிங்கோ யோவான் 5:28 இயேசு கிறிஸ்து சொல்றார் ஊர்தலை பற்றி. யோவான் 5:28-29 படிங்க, பாத்தீங்களா இதே குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம் இல்லைங்களா. அதனால இதை பத்தி சொன்னா நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பேத குரலில் இருக்கிற அனைவரும் பாத்தீங்களா. அதனால எல்லாரும் எங்க இருக்காரா இல்லைங்களா, எல்லா பேத குரலில் தான் இருக்காரு. அங்க இருக்கிற எல்லா அனைவரும் பாத்தீங்களா அவருடைய சத்தத்தின் கேட்கிற காலம் வரும். எப்போ அவருடைய 2வது வருகையிலே அவர் சத்தத்தை கேட்கிற காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் பாத்தீங்களா, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடிப்படி என்னங்கோ எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா தீமை செய்தவர் ஆக்ஞைக்காக ஏஞ்சி வருவார்கள். அதனாலே யார் இந்த நன்மை செய்தவர்கள் யார் இந்த தீமை செய்தவர்கள் பார்த்தா இனி யோவான்ல நன்மை செய்தவர்கள் கொடுத்திருக்கார். இதே அப்போஸ்தல இதுல என்ன கொடுத்திருக்கார், நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் தான் நன்மை செய்தவர்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் பண்ணி அவருடைய நீதி வசனத்தை போட்டி அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நன்மை செய்யற காரியங்கள் செய்யறதுங்களா, இவரு தான் கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா. இவருக்கு ஊர்தல் இருக்கும். ஆனா இந்த தீங்கு செஞ்சவர் யாரும் இல்லைங்களா, இந்த தீங்கு செய்யறவர் யார் அதை பார்த்தால அநீதிமான் ஜனங்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனா விசுவாச பண்ணாத ஜனங்கள் இவரு கூட என்ன இருக்கோம் ஊழ்தல் இருக்கோம் இல்லைங்களா. அவரு பண்ணிட்டு என்னங்கோ ஜீவனுக்காக ஊழ்தல். இப்போ இயேசு கிறிஸ்து யார் விசுவாசம் பண்றாரோ அவருக்கு என்னங்கோ பரலோகத்துக்கு இருக்கிற ஒரு ரட்சிப்பு. ஆனா இப்போ விசுவாசம் இல்லாத ஜனங்கள் விசுவாசம் பண்ணாமல் இருக்கிற ஜனங்கள் தீங்கு செய்யற ஜனங்கள் அநீதிமான்கள் இவருக்கு என்ன ஒரு காரியத்துக்காக ஊழ்தல் வருவாருனாக்கா அதுல என்ன சொல்லிட்டாரோ ஆக்னேக்காக இல்லைங்களா. அதனாலே ஆக்னே தீர்ப்புக்காக ஏன் சொல்றாரு பிரதர், அதனால இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு பண்ண போகிறார். நியாய தீர்ப்பு பண்ணும் போதும் அந்த கியூல யாராவது வந்துடும் யோசப் நின்றா அவருக்கு என்ன எங்க இருப்பாரா பரலோகம். அந்த கியூல யாராவது வந்து ராமா லக்ஷ்மணா அத்த முகமது அந்த யாரா இருந்தா அவர் எங்க போவாரோ நரகத்துக்கு போவார். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கிற ஒரு நியாய பிரமாணத்தின் அந்த ஒரு நியாய தீர்ப்பின் கான்செப்ட். ஆனா வேதத்துல படிக்கணும் இல்லைங்களா, நியாய திருப்பி நேரடி வேதத்துல என்ன பண்ணிருக்கோம் படிக்கணும். இதுக்கே தனிப்பட்ட கிளாஸ் இருக்கும் டீட்டெயிலாக வாசிக்கலாம் இல்லைங்களா. அதுல இயேசு கிறிஸ்து நியாய திருப்பி எப்படி பண்றார் இல்லைங்களா, அதுல அந்த வசனம் படிங்கோ அப்போஸ்தலர் 17:31 அப்போஸ்தலர் 17:31 படிங்கோ. பாத்தீங்களா ஒரு நாள் என்ன பண்ணிருக்கா தேவனா பிக்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு நாள் என்ன இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு வருஷம்
ஆயிரம் வருஷம் அப்படின்னா ஆயிரம் வருஷம் இயேசு கிறிஸ்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆயிரம் வருஷத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறார்? அதிலே அந்த ஆயிரம் வருஷத்திலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை எப்படி நியாயத்திருப்பார்? நீதி இல்லைங்களா? நீதி நியாயம் இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாதா இல்லைங்களா? அந்நியாயத்துல அவர் தீர்ப்பு பண்றதுல இல்லைங்களா? என்ன தீர்ப்புல என்ன கொடுத்தோமோ அதுதான் கரெக்டாக என்ன பண்றது, ரைட்டாக பண்றவரு. அதனாலே இயேசு கிறிஸ்து ஆயிரம் வருஷத்துல என்ன பண்றது தெரியல, ஃபர்ஸ்ட் வந்து யாருன கட்டுற, யாருன கட்டுற, சாத்தான் இல்லைங்களா? சாத்தான் எவ்வளவு வருஷம் கட்டுறாரோ ஆயிரம் வருஷம் கட்டுறார் இல்லைங்களா? அந்த வசனம் படிக்கும், வெளிப்படுத்தல் 20:1 என்ன மூணாம் வசனம், வெளிப்படுத்தல் 20:1 மூணாம் வசனம், ஆயிரம் வருஷம் போதும் யார் இருக்குதில்லைங்க, சாத்தான் இருக்குதில்லே. அப்புறமா என்ன கத்திக்கிறார் படிங்கும், நீதியை கற்றுக்கொள்வார் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து ஆயிரம் வருஷத்துல பூமியில ஆட்கை செய்யும் போது ஜனங்களை என்ன கற்றுக்கொள்வார்? நீதி. இதுதான் நீதி நியாய தீர்ப்பு இல்லைங்களா? நீதிய பிரகாரமாக என்ன பண்றோம் இப்போ தீர்ப்பு பண்றதுனாக்கா அப்போ ஜனங்களுக்கு அந்நியாயத்திலே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? யோசனை பண்ணுங்க, இப்ப நாங்க எல்லாம் செஞ்ச பாவத்துக்கு யார் தண்டனை வாங்குறோம்? இயேசு கிறிஸ்து வாங்குறா இல்லையா? இப்போ ஜனங்களுக்கு எல்லாம் கியூல நிக்க வச்சுட்டு வாங்கோ நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பாவம் பண்ணிருக்கீங்கோ இதுக்காக இந்த தண்டனை கொடுக்குறேன், அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க போயிட்டு தண்டனை அனுபவிங்கன்னு சொல்றது கரெக்டுங்களா? இது நீதி நியாய தீர்ப்பா? உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு தேவன் யாரும் கட்டி கொடுத்தாரா கொடுத்தாரா இல்லைங்களா? வசனம் படிங்க, ஏசையா 53 இருக்கிறோம் 5 வசனம், ஏசையா நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவரும் காயப்பட்டோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் ஆகனே அவர் மேல் வந்தது பாருங்க, அவருடைய தழும்புகள்னாலே குணமாகிறோம் இல்லைங்களா? பாத்தீங்களா, அவருக்கே கொடுத்த அடிகள்னாலே யாருக்கு குணமாகும்? நமக்கு தான் குணமாகும் சொல்லிட்டார். அதனாலே இயேசுக்கு அடியெல்லாம் வாங்கிட்டார், இந்த அடி திரும்பி நமக்கு கொடுத்தா கரெக்டுங்களா? அதனாலே நியாய தீர்ப்பேன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ துபாயிலெல்லாம் எப்படி இருக்குதுனாக்கா இந்த மிடில் ஈஸ்ட்லலாம் நம்ம மாதிரி என்னங்கோ இந்த போலீஸ் ஸ்டேஷனோ இந்த கோர்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாரோ தவறு செஞ்சா என்னங்கோ யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டா இல்லை திருந்தன் செஞ்சுட்டா எனக்கு ஒரு தெஃப்ட் ஒரு ராபரி செஞ்சுட்டா அவருக்கு இம்மீடியட்டாக என்ன பண்ண தெரியுங்களா, அங்கே சட்டத்தை எல்லாம் கூட்டி அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு. அப்படின்னா யாரோ திருடுனா அவருக்கு என்ன தண்டனை பார்த்தா 50 சவாக்கடி கொடுப்பாருங்களா, என்னங்கோ 50 சவுக்கடி இல்லைங்களா, 50 சவுக்கடி எப்படி கொடுப்பாருனாக்கா பாருங்க, நீங்க எக்ஸாம்பிள் பாருங்களா, இது எதுவுமே இல்லை என்னங்கோ எவ்வளோ பயங்கரமாக கொடுப்பாருனாக்கா 50 கூட சில மனுஷன் இறந்து போய்ட்டு. இப்போ நெஞ்சுக்கோங்க நான் துபாயில் இருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் திருட்டேன் இல்லை, இப்போ இப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு எனக்கு 50 சவுக்கடி என்ன பண்ணிப்போம் கொடுக்கணும். இப்போ அந்த டைம்ல இன்னைக்கு 50 விடுங்க என்னங்கோ ஒரு 2-3 நின்னா போதும் அப்படியே டைரக்டாக போயிடுறேன் இல்லைங்களா, சவுண்டு கேட்டவன் என்ன ஆகிடும் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறது. அந்த டைமில் எனக்கு 50 வாங்க முடியாது. அப்போ அந்த டைமில் நம்ம பிரதர் ஒருத்தர் இச்சுக்க பாருங்க, ரொம்ப ஒரு என்னங்க பலசெலாக இருக்கார் இல்லைங்களா, என்ன பிரதர் உங்கள் பேரும் நீங்கள் தான் ஆறு குழந்தைகளையும் அப்பா இயேசு ராஜா
ஜெயசீலன் பிரதர் பாருங்க, ரொம்ப சூப்பச்சாரா நல்லா இதாக இருக்காருங்க, பாடியெல்லாம் வச்சிருக்காரு. இல்லை அப்போ ஜெயசீலன் பிரதர் இருக்கா நினச்சிக்கோ, அவரும் வந்து சொல்கிறார் சார் தயவு செஞ்சு அவருக்கெல்லாம் கொடுக்காதீங்கோ, அவர் என்னங்கோ அப்படியே போயிடுறாரோ, தயவு செஞ்சு அந்த அம்பத்தை என்ன பண்ணுங்கோ எனக்கு கொடுவேட்டி, அவர் அம்பத்தெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அவரும் வாங்கப்போ ராஜோ உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன பேலன்ஸ் 50 கொடுக்குறேனக்கா, இது நியாயமா? ஆ இது நியாயமா? நியாயமே கிடையாது. இப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்துக்கு யார் இடையே வாங்கிட்டாரோ, வாங்கிட்டாரா இல்லைங்களா? யோசனை பண்ணுங்க, இப்போ நாங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்போ அடி வாங்கினாரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்கள் பொறுப்பதுக்கு முன்னாடி அடி ஏன் வாங்கிட்டாரோ? இப்போ எனக்கு மொத்தம் தான் அப்போ அடி வாங்கினாரோ, இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இன்னும் அவர் அடி வாங்கலனாக்க இது தீர்ப்பா? இது நியாயமா? இது சட்டமா? யோசனை பண்ணுங்க. இல்லை இயேசு கிறிஸ்து அப்போவே வாங்கிட்டாரோ, அப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு அடி வாங்கியிருக்காரோ இல்லைங்களா? அந்த ஜனங்கள் என்ன பண்ணல, என்ன உணர்த்தல் அவ்வளோதான் இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், உணர்த்தி இருக்கிறோம். அப்போ ஜனங்களுக்கு எப்போ உணர்த்துவார் இல்லைங்களா? அதனாலே இயேசு கிறிஸ்து 1000 வருஷத்தில் தீர்ப்பு பண்ண போதும், செஞ்ச பாவத்துக்கு என்ன பண்ணுறது இல்லை போயிட்டே அவருக்கு, அவருக்கு திரும்பி திரும்பி அதே பாவத்தை சொல்லி நீங்கள் இந்த நாள் இவ்வளோ நாள் நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னு அது அக்கௌண்ட் எல்லாம் சொல்லிட்டு திரும்பி அவருக்கு என்ன பண்ணுறது இல்லை, அடியே கொடுக்குறது கிடையாதோ. 1000 வருஷத்தில் ஒரு மனுஷனும் ஏஞ்சி வருவார், ஏஞ்சி வந்து என்ன பண்ணுற தெரியுங்களா, எல்லா சத்தியத்தின் அறிவுக்கு வருவார். ஒருத்தருக்கும் பைபிள் கிளியரா ஓபன் பண்ணி பைபிள்ல இருக்கிற எல்லா சத்தியங்கள் எல்லா ஜனங்களுக்கு என்ன பண்ணுறீங்களா, கொடுக்க போகிறார். அப்போ இது பிரகாரமாக நடந்தும் அப்பதான் நியாய தீர்ப்பு, அதான் நீதியின் தீர்ப்பு இல்லைங்களா? அதனால வசனம் பிடிங்க, திரும்பி யோவான் 5வது அதிகாரம் 29வது வசனம் திரும்பி பிடிங்க பார்க்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம் பிடிக்கும். தீமை செய்தவர்கள் ஆக்னே கிடையாது, ஆக்சுவலி அதே நேரத்துக்கு அது ராங் டிரான்ஸ்லேஷன். ஆக்னே தீர்ப்பு பண்றதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, தேவன் அன்பல இல்லைங்களா? யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்துல அதை பதில் கொடுத்துருக்க பிடிக்கும். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் அதுதான் 1000 வருஷத்துல ஒரு மனுஷன் எஞ்சி வந்து என்ன பண்றீங்களா, அப்போ அந்த சத்தியத்தை என்ன பண்ணுற கற்றுக்கொள்வார். அதனால நியாய தீர்ப்பு என்னான்னுட்டு அதுக்கு தனிப்பட்ட ஃபுல் கிளாஸ் இருக்கோ, அந்த தனிப்பட்ட கிளாஸில் நியாய தீர்ப்புன்ட்டு பைபிள் எங்கெங்கே வரமோ எல்லா வசத்தையும் எடுத்துட்டு தெளிவாக அர்த்தத்தை என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நீ என்ன கிளீனாகினா புரிய வரும் இல்லைங்களா? அதனாலே அப்போ தான் அந்த ஒரு ஜனங்கள் சத்தியத்தின் ஒரு அறிவிக்க வருவார். இப்போ ஏன் வரல, இப்போ நீங்கள் கேட்கலாம் பிரதர் இப்போவே ஜனங்களுக்கு எவ்வளோ சத்தியத்தை சொன்னால் கூட என்ன பண்ணுறதில்லை, ஏற்றுக்கிறதுல புரியுதில்லை, இப்போ 1000 வருஷத்துல வருவாருக்கு என்ன கேரண்டி இல்லைங்களா? அப்படின்றால் இப்போ ஏன் அவர் சத்தியத்தை கேட்கலன்ட்டு வருஷத்துல பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஏன் கேட்கறதில்ல, இப்போ யாரும் இருக்காரா? சாத்தான் கேட்டுக்கலாம் அப்படிங்க அந்த வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் பிடிக்கும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எல்லா மனுஷனுடைய கண்களை என்ன பண்ணிக்கிறார், இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு இயேசு தேவன் இல்லையா பாருங்க, அதுதான் வசனம் சொல்றது. அப்படின்னு இயேசு கிறிஸ்து எந்த பிரபஞ்சத்துக்கு தேவன், இப்போ நாங்கள்லாம் இயேசு கிறிஸ்து ஆராதனை பண்ணுமே இதுக்கு மீனிங் இல்லையா? அப்படி எந்த உலகம், எந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து என்னங்கோ தேவன், இதை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். எந்த உலகம் பைபிள்ல உலகத்தை பற்றி பேசுறார், எந்த உலகத்தை பற்றி பேசுறார் இயேசு கிறிஸ்து, எந்த உலகத்துக்கு ராஜா இயேசு, அவரே சொல்றார் வேதத்துல இல்லைங்களா, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி கேட்டீங்களா, அவரே சொல்ல போறாங்க இந்த பிரபஞ்சத்தின் தேவன், தேவனே ஏ சாத்தானுக்கு தேவன் கூப்பிட்டாரு என்ன மாதிரிப்பா, ஏன் கூப்பிட்டாரோ
இல்லைங்களா? பிரபஞ்சத்தில் தேவன் எல்லா கண்களையும் என்ன பண்ணிருக்காருப்பா? கூடாக்கியிருக்கார். ஏ தேவன் விட்டிருக்கார் இல்லைங்களா? கூடாக்கியிருக்கார். ஆனா 1000 வருஷத்துல என்ன படிச்சோம்? இயேசு கிறிஸ்து வந்து செய்யற முதலாவது காரியம் என்ன பண்ணீங்களா? பழைய பாம்பா இருக்கிற அந்த வலு சர்ப்பத்தை பிடிச்சி என்ன பண்ணாரோ 1000 வருஷத்துல எங்க போட்டாரோ கட்டி போட்டார். இன்னும் ஜனங்கள்ல என்ன பண்ணக்கூடாதோ? என்ன பண்ணக்கூடாதோ? மோச போக்காத படிக்க பாத்தீங்களா? மோச போக்காத படிக்க. இப்போ எப்படி எல்லாம் மோசம் பண்ணி இருக்கிறோம், அதே மாதிரி 1000 வருஷத்துல பண்ணாத படிக்க என்ன பண்ணுறது இல்லையா? அப்படியே கட்டி வச்சிருக்காரு. எதனாலே 1000 வருஷத்துல எல்லா ஜனங்களுக்கு என்ன பண்ணப்போ? சத்தியத்தினும் அறிவு வருதும். அப்பதான் எல்லா ஜனங்களுடைய மனக்கண்கள், எல்லா ஜனங்களுடைய காதுகள் என்ன பண்ற இப்போ ஓப்பன் செய்வார். அப்போ இந்த டைம்ல யாரெல்லாம் வசனத்தை கேட்கலையோ அப்போ என்ன பண்றோம் இப்போ? கண்டிப்பா கேட்பார். ஏசாயா 29:24 ஐசாயா 29:24 படிங்க. ஐசாயா 29:24 புத்திமான்களாகி பாத்தீங்களா, முறுமுறுக்கிறவர்கள் பாத்தீங்களா, உபதேசத்தை என்ன பண்றோம் இப்போ? கத்துக்கொள்வார். எனக்கு முறுமுறுக்கா பாத்தீங்களா, எவ்வளவு சொன்னா கூட சத்தத்தை கேட்காத ஜனங்கள் முறுமுறுக்கிறார். அந்த ஜனங்கள் என்ன கேட்கிறார் இப்போ? சத்தியத்தை கேட்பார். அப்புறமா முடிச்சிங்களா? சரி, அதனால பார்க்கும் போதும் என்னங்கோ தே ஆல் தட் எர்ட் இன் டாக்டரின் இல்லைங்களா, எல்லாரும் என்ன பண்றோம் இப்போ? சத்தியத்தின் அறிவிக்க வருவார். எப்போனாக்கா? கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே இல்லைங்களா? இதுக்காக தேவன் தன்னை ஒரே பேர் அந்த மகனை கொடுத்துருக்கார். அதனாலே அப்போ அந்த முதல் வாசித்த அந்த வசனத்தை படிச்சிடலாம். திரும்பி 1 Timothy 2:3-6 இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுக்காக என்ன கொடுத்தார்? மீட்கும்பொருள் இல்லைங்களா? எதுக்காக கொடுத்தார் அந்த வசனம் படிக்கும். 1 Timothy 2:3-6 படிக்கும். பாத்தீங்களா, அது எப்படி இருக்கோ? நன்மையும் பிரியமாக இருக்கோ இல்லைங்களா? பிறகு தேவனுடைய பார்வையிலே நன்மையும் பிரியமாக இருக்கோ. பாத்தீங்களா, எல்லா மனுஷரும் தேவனுடைய சித்தமாயிரும். அப்புறமா தேவன் ஒருவரே பாத்தீங்களா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் எவ்வளவு பேரா? ஒருவரே. பாத்தீங்களா, இதான் உண்மையான சத்தியம் இல்லைங்களா? என்னங்கோ எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கும் என்னங்கோ அப்புறமா சத்தியத்தின் அறிவு வருதோ யாரோ சித்தம், தேவனுடைய சித்தம் இல்லைங்களா? ஆல் மேன் டு பி சேவ்ட் அண்ட் கம் டு தி நாலேஜ் ஆஃப் ட்ரூத், இதுதான் தேவனுடைய சித்தம்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா என்னங்கோ சத்தியம் என்ன என்ன இல்லைங்களா? ஆ ட்ரூத் என்ன என்ன அண்ணா பார்த்தா தேவன் ஒருவரே இல்லைங்களா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் எவ்வளோ பேரா? ஒருவரை யாரதா? அதுதான் மனுஷனா இருக்கிறா இயேசு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கு எவ்வளவு பேர் மத்தியஸ்தர் இருக்காரா? இன்னைக்கு இந்த சத்தியம் வந்துட்டு மெஜாரிட்டி கிறைஸ்தவருக்கே தெரியாது இல்லைங்களா? இன்னைக்கு என்ன நினைக்கிறாரோ, தேவன் ஒருத்தர் இருக்கார், மனுஷன் இருக்கார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நிறைய பேர் என்ன இருக்காரு, மத்தியஸ்தர்கள் இருக்கார். யாராந்தாக்கா? மதர் மேரி இல்லையா, ஆண்டோனியாரோ, ஜேவியரோ இல்லைங்களா, மதர் தெரிசா இல்லைங்களா, இதான் நினைச்சிருக்காரோ இல்லைங்களா? ஆனா தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் யார் இருக்காரு? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் என்று நிறைய பேர் கிறிஸ்தவருக்கு என்னங்க இது தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும் உலக ஜனங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அதனால இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தின் அறிவு கொடுக்குறதுதான் என்ன பண்ணோம் இப்போ? ரெண்டாவது இல்லை, அவர் வந்து இது காரியத்தை செய்ய போகிறார் இல்லைங்களா? இந்த சத்தியம் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும் இப்போ? ரியலைஸ் பண்ணும் இல்லைங்களா? அந்த வசனம் திரும்பி பிடிங்க சார், பார்க்கலாம். 2:3-6 பிடிங்க சார். ரட்சிப்புக்கே வரணும், சத்தியத்தின் அறிவுக்கே அப்புறமா வரணும் இல்லைங்களா? யாரே சித்தம்? தேவனுடைய சித்தம் இல்லைங்களா? ஆனா மனுஷன்
இன்னைக்கு அவருடைய சித்தம் என்ன? இவன் போயிட்டு யாருக்கோ ஒருத்தரோ எனக்கோ எதுவுமே தெரியாத ஒரு ஜனக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றோம். அப்ப என்னதான் சொல்றா? என்ன சொல்ற சொல்லுங்க பிரதர். நீங்க என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் ரட்சிப்புக்கு வாங்கோ, அப்புறமா சத்தத்துக்கு அறிவு வாங்குவோன்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றா? இயேசு பத்தி என்ன பண்ணுங்க? தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சத்தியத்துக்கு வாங்குவோம், உங்களுக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். இப்படித்தான் சொல்றோம் இல்லைங்களா? ஆனா வசனத்தை என்ன கொடுத்துருக்க தேவன் பாருங்க, தேவன் அப்படி சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் சத்தியத்தின் அறிவு பத்தியே பேசவே இல்லை, அப்புறமா ரட்சிப்பத்தி பேசவே இல்லை. உள்டாதான் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் தேவன் நல்லா தெரியும், உலக ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம்? ரட்சிப்பு கொடுக்கும். அதுக்கப்புறமா சத்தியத்தின் அறிவுக்கு என்ன பண்ணோம்? கொண்டு போறதும். யோசனை பண்ணுங்க, எவ்வளோ ஏழைத்தனமான ஜனங்கள் இல்லைங்களா? ஏழைத்தனமான ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கா? கோட்டி கணக்கான ஜனங்கள் நீங்கள் எல்லா ஜனங்களுக்கு என்ன எவ்வளோ பல விதமான பலம் சொல்ல தெரியுங்களா? அவருக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னால் அவர் சாப்பாடு வருமா? ஆ, யோசனை பண்ணுங்க, அவருக்கு இருக்கிற பலம் சொல்ல சொல்லுவோமா இல்லையே? ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன கொண்டு தீப்போம்? மனத்தின் ரட்சிப்போம். எவ்வளோ பேரும் இல்லைங்களா இறந்து போயிருக்கார் இல்லைங்களா? இன்னைக்கு கோட்டி கணக்கான மக்கள்கள் இறந்துட்டாரோ, ஆ ஃப்ரான்ஸில் அந்த பூமி எதிர்த்து இறந்து போயிட்டாரு இல்லைங்களா? அவருக்கு என்ன கொடுங்க? ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு கொடுத்தோம், மரணத்துல ரட்சிப்பு கொடுக்கணும். அதனால தேவன் நல்லா தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் என்னட்டார் ஃபர்ஸ்டோ இருந்து போயிருக்கார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 4000 வருஷத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் என்னட்டார் எல்லாம் மரணத்துக்கு போயிட்டார். ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன கொடுக்குது? இப்போ ரட்சிப்பு, மரணத்துல ரட்சிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் சத்தியத்துக்கு அறிவு கொண்டு வரணும்ட்டு யாருக்கு நல்லா தெரியும்? தேவன் நல்லா தெரியும். அதனாலே இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகர்? உலக ரட்சகர். எப்படி எனக்கா 1000 வருஷத்துல வரும் போதும் ஆதாம் மூலியமாவே எல்லாம் மறித்து போன எல்லா மனுஷருக்கு என்ன பண்ண தெரியுங்களா? கிறிஸ்துக்குள்ளே என்ன பண்ணுறோம்? அவருடைய சத்தத்தின் கேட்குற ஒரு நாள் வரும். அப்ப கல்லறிந்து எல்லாரும் ஏஞ்சி வர ஒரு நாளும் வரும் இல்லைங்களா? அந்த ஒரு காலத்துல எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும் தெரியுங்களா? ஒரு சத்தியத்தின் அறிவு கொடுக்க போகிறார். அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ண தெரியுங்களா? சத்தியத்தை உருந்து கொண்டு அந்த சத்தியத்தின் பார்வையில அந்த சத்தியத்தின் மார்க்கத்தில் என்ன பண்ணுறீங்களா? அப்போதான் நடக்கிறார். அதனாலே இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போது அந்த தூதர்கள் ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார் இல்லைங்களா? என்னாகும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் என்ன கொடுக்குறோம்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி பார்த்தீங்களா? மிகுந்த சந்தோஷம் எப்போ? இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போது கிடையாது இல்லைங்களா? அதுதான் ஸ்டார்டிங். ஆனால் 1000 வருஷத்துல வருவார் பார்த்தீங்களா? அப்போ உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் ஏஞ்சி வருவார். யோசனை பண்ணுங்க, உங்களுடைய தாத்தா இருக்கலாம், உங்களுடைய அப்பா இருக்கலாம், உங்களுடைய அம்மா இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பாட்டி இருக்கலாம், யாரா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், யாரா இருக்கலாம் இல்லைங்களா? அவங்க வீட்டில் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு மனுஷனே இருக்கலாம், இருந்து போயிட்டாரா? கவலைப்படாதீங்க. எல்லாரும் ஏஞ்சி வருவார். சத்தியத்தை தெரியாத இருந்து போயிட்டாரா? வரி பண்ணாதீங்க. எல்லாரும் ஏஞ்சி வந்து அப்போ 1000 வருஷத்துல சத்தியத்தின் அறிவு கொள்வார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறீங்களா? ஏத்துக்குவார் இல்லைங்களா? அப்போதான் சத்தி இயேசு கிறிஸ்து பத்தி தெரிஞ்சு அவருக்கு என்ன இருக்கும்? ஒரு விசேஷமான அவருக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கும். இயேசு கிறிஸ்து அவருக்கு ரட்சகர் கிடையாதா? அவருக்காக சாமியா யோசனை பண்ணுங்க. மறிச்சிருக்காரு இயேசு கிறிஸ்து தனிப்பட்டுட்டா யாருக்காவது வந்து மறிச்சிருக்காருக்கா? இல்ல, ஆதாம் தான் மறிச்சார். எப்படி ஆதாம் மூலியமாக எல்லாருக்கும் மன தண்டனை வச்சோ, அப்படியே கிறிஸ்துவ மூலியமாக எல்லாருக்கும் என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கலையே ஒரு டிஃபால்ட்டோ அந்த ஒரு இது வந்துடும் இல்லைங்களா? அதனால அந்த வசனம் படிச்சிருக்கோம். ரோமர் அஞ்சாவது அதிகாரம் 14 வசனம் படிச்சோம் இல்லைங்களா? 15வது வசனம் பண்ணிக்கோ. ரோமர் 5வது அதிகாரம். பாருங்க சொல்றாரு, ஒருத்தவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கிறார். தேவனுடைய கிருபையும் பாத்தீங்களா? அப்படியே ஈவு கூட எப்படி இருக்கும்? அநேகர் மேல அது எப்படி இருக்கும்? எல்லாருமேல வந்துடும் இல்லைங்களா? எப்படி ஒருவருடைய மனத்தினாலே பாவத்தினாலே எல்லாரும் என்னட்டா இருப்போம்? மனத்துக்கே போயிட்டார். அப்படியே ஒரு ஈவு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மூலமா வந்தா ஒரு எனக்கு நித்திய ஜீவம் இல்லைங்களா? அந்த ஈவரிட்டி எல்லாருக்கும் என்ன பொதுவாக வரும் இல்லைங்களா? அதனாலே இது பத்தி இந்த ஃபியூச்சர்ல வரப்போகிற கிளாஸஸ்ல பார்க்கலாம் இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் இன்னும் வரப்போகிற கிளாஸஸ்ல இதை பத்தி நாங்கள் வாசிக்கிறோம்னாக்கா அந்த பைபிள்ல இருக்கிற ஆழமான தர்சனங்கள் நிறைய தீர்க்க தரிசனங்களுக்கும் இதை பத்தியெல்லாம் என்ன பண்ணலாம் நாங்கள் கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறமா ஆசாரிப்பின் குடாரம் இல்லைங்களா? இதை பத்தி நம்ம நல்லா தெரியும் இல்லைங்களா? பைபிள்ல ஆசாரிப்பின் குடாரம் பத்தி என்ன பண்ணிருக்கோம் நமக்கு கொடுத்துருக்கார் இல்லைங்களா? இதெல்லாம் பைபிளில் வாசிக்கும் போதும் இதில் என்ன கொடுத்துருக்காரு? நிறைய பலிகள் கொடுத்தாரோ இல்லைங்களா? நிறைய தூபத்தை போடுங்கோ
இல்லைங்களா? இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்குதுன்னாக்கா, இன்னைக்கு உலகத்துல வேற மதத்துல நடக்கிற ஒரு காரியங்கள் போல இருக்கும். இதுப்பா தேவன் இந்த மாதிரி கொடுத்தாரு, உலகத்துல இருக்கிற வேற மதங்கள் போல இருக்குமே, நமக்கு சில ஒரு கேள்விகள் வரலாம் அப்படின்ற தேவன் ஏன் கொடுத்தார் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ரட்சகரானாக்கா இந்த பலிகள் தேவன் ஏன் கேட்டார், இதெல்லாம் டீட்டெயிலாக பைபிள்ல நாங்க பார்க்கலாம். அப்புறம் உலகங்கள் இல்லைங்களா, பைபிள் எந்த உலகங்களை பத்தி பேசுறார், சாத்தான்கிற சொல்லிட்டாரோ, இந்த பிரபஞ்சத்தின் உலகம் சொல்லிட்டாரோ இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னோம், வானமும் பூமியும் அழுந்து போனால் என்னுடைய வசனம் என்ன ஆகாதோ இல்லைங்களா? அதனால வானமும் பூமியும் அழுந்து போயிட்டானாக்கா மனுஷன் எங்கேடா போவா, யோசனை பண்ணாதோ, பூமி இல்லையே வானம் இல்லையே அப்படின்னா மனுஷன் எங்கேடா போவா இல்லைங்களா? அதனாலே இந்த அடுத்த வாரம் இந்த ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கோம், தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் இருந்தால் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்கோ நீ கூப்பிட்டு வாங்கோ, தயவு செஞ்சு டைம் கரெக்டாக வாங்கோ. ஏன்றால் நாங்கள் வந்துட்டு வர்றது பெங்களூர்லேருந்தே, உங்களுக்காக டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெயினெல்லாம் புக் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா? நமக்கே 7 மணிக்கு விட்டால் ட்ரெயின் இல்லை, இருக்கிறது நைட்டு 2 மணிக்கு தான் ட்ரெயின், நீங்கள் 5 மணிக்கு வரதே வேண்டாம், எல்லாரும் கை தூக்கி 5 மணிக்கு வாங்க கரெக்டாக, இல்லை 10 மணிக்கே வரீங்களா நைட்டோ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு தியாகத்தை பண்ணி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பலி கொடுத்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களை விட்டு கரெக்டாக வந்தால் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தெரியுங்களா, ரொம்ப வசதியாக இருக்கும். அதே போல் வந்தவரெல்லாம் தயவு செஞ்சு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கங்கே ஓடாதல் இருக்காதால இல்லைங்களா, சின்ன குழந்தைகள் பெற்றவர்கள் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லைங்களா? அப்போ என்ன தெரியுங்களா, எல்லோரும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதில்லை இல்லை, ஒரு இடத்துல உக்காருங்கோ இல்லை பெற்றவர்கள் சின்ன குழந்தை இருந்தால் கொஞ்சம் பின்னாடி உக்காந்தா நீங்களும் என்ன பண்ண தெரியல, உங்களோட சின்ன குழந்தைங்களை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பசங்களும் கூட ஒரு இடத்துல உக்காந்தா இப்போ என்னதோ ஒரு அங்கேயும் மூவ் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் உக்காந்தா எல்லாருக்கும் என்ன தெரியல, இது கேட்கறதுக்கு என்ன இருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதில்லை இல்லைங்களா? அப்புறமா நெக்ஸ்ட் காலக்கணக்கு மனுஷனை உண்டாக்கி எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, இது கூட என்ன பண்ண நான் சொல்லிங்களா, இது கூட பைபிள்லேருந்தே எடுத்து பார்க்கறேன், ஒரு ஒரு வசனம் பைபிள் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. அப்புறமா இஸ்ரேஜன்கள் இல்லைங்களா, இஸ்ரேஜன்களுக்கு வந்துட்டு ஏன் அந்த நாடு கொடுத்தாரோ இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல பெரிய நாடு எதுன்னு பார்த்தா அமெரிக்கா கேட்டீங்களா, அமெரிக்கா தானே உலகத்துல பவர்ஃபுல் நேஷன், இஸ்ரேலுக்கு அந்த இடம் கொடுத்துருக்கலாமே தேவன், அது பார்த்தலாம் ஏன் இந்த ஒரு நாடு கொடுத்துருக்காரோ. இன்னைக்கு இஸ்ரேல் சுற்றிலும் யார் இருக்கிறாருக்கா, எல்லாம் முஸ்லீம்கார்கள் தான். எப்பவுமே பார்த்தா சின்ன நாடும் எவ்வளோ டென்ஷன், சும்மா அமெரிக்கா கொடுத்துருந்தா எப்படி இருந்துக்கலாம் ஆராம்சே இல்லைங்களா? நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆசை, அமெரிக்காக்கு போய் செட்டில் ஆகிட்டு எப்படி இருக்கும் ஆ லைஃபே இதுதான் இல்லைங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய ஆசை தேவன் ஏ இஸ்ரேலுக்கு கொடுக்கலே. அப்புறமா என்னங்கோ இது என்ன, ஆ இஜிப்ட் எங்கே இருக்கோ, இஜிப்ட் இருக்கோ இல்லைங்களா, யாரா போயிருக்கீங்களா, போயிட்டு வரலாம் இல்லைங்களா? இல்லை என்ன இருக்கோன்ட்டு என்ன பண்ணலாம், போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அப்புறமா என்னங்கோ சோலோமன் கட்டினா ஆலயம் இருக்குதுங்களா, வேதத்தில் இருக்கோ எப்படி கட்டா, அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததோ என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாமா ஆ சரி. அப்புறமா இதனா எசிக்கல் டெம்பிள் எங்கே கட்டினாரோ, எசிக்கல் டெம்பிள் எசிக்கல் நம்முடைய ஆலயத்தை எங்கே கட்டாரோ, சரி கட்டினாரோ இல்லையே சொல்லுங்க, ஆ எங்கே கட்டினாருப்பா, ஆ கனவுகள் தான் கட்டினாரோ, அது உண்மையாக கட்டல என்னங்கோ, அது தரிசனத்தில் என்ன பண்ண தேவன் இப்படி காமிச்சாரோ எங்கே கட்டல அது ஓகேங்களா, ஆனால் ஏன் அப்படி காமிச்சார் கேட்டுங்களா, கட்டலனாக்கா ஏன் காமிங்கண்ணா கேட்டுங்களா, இப்போ வீட்டுக்கு பிளான் போடுறோம்னாக்கா வீட்டு கட்டுறதுக்கு தான் பிளான் போடுறோம், சைட்டே வாங்கல இப்போ பிளான் என்ன போடுறாங்களா, அப்போ தேவன் சைட்டுக்கு கூட கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஆனால் பிளான் போட்டார் இல்லைங்களா, இப்படி தான் கட்டுமோ சொன்னார், ஒரு ஒரு காரியங்கள் கட்டுறதுக்கு அப்புறமா இந்தந்த காரியங்கள் இப்படி தான் செய்யணும்னு சொன்னார், ஏன் சொன்னார் இது கூட என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அப்புறமா தேவன் தெரிஞ்சுக்கொண்டா இஸ்ரேல் நாட் இல்லைங்களா, இது பற்றி பைபிள் என்ன சொல்கிறார் இல்லைங்களா? அப்புறமா இப்போ நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா, 3வது உலக போர் எப்போ நடக்குதுன்னு இல்லைங்களா, நாளைக்கு தான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கோ ஆ சரி, எப்போ நடக்கிறதோ வேடத்தில் எப்படி இதோ பார்க்கலாம், என்ன பண்ணலாம் இது கூட தான் பார்க்கலாம். அப்புறமா என்னங்கோ நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட் புக்கு எது சொல்லுங்க, ஆ வெளிப்படுத்தல் பார்க்கறதுக்கு என்னங்கோ படிக்கிறதுக்கு என்னங்கோ ரொம்ப ஆசை, ஆனால் படிக்கும் போது என்ன ஆகும் நமக்கு, ஓ பயம், ஓ டிராகன் வந்துடும் சிங்கம் வந்துடும் இல்லைங்களா, இதுதான் ஆ இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ எதுவுமே புரியாதே இல்லைங்களா, இதெல்லாம் தெளிவாக டோன்ட் வரி, எல்லாம் வேதத்தின் மூலியமாக எவ்வளோ தெளிவாகனாக்கா நீங்கள் போயிட்டு இன்னொருத்துக்கு என்ன பண்ணல ஈஸியாக சொல்லலாம் இல்லைங்களா, ஒரே வருஷம் இல்லைங்களா ஃபுல்லு நீங்கள் ஃபுல் கிளாஸஸ் கண்டினியூஸாக வந்தால் ஒரு வருஷத்தில் எந்த லெவலுக்கு வரலனாக்கா நீங்கள் நாங்கள் பேசிருக்க பார்த்தீங்களா, அதே போல ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தருக்கு என்ன பண்ணலாம் கிளாஸஸ் நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்கலாம்
இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணுறோம். அப்புறமா எசிக்கியல் புக் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்படுத்தல் புக்கு எதுன்னு பார்த்தா எசிக்கியல் இல்லை இருக்க ஆழமான ரகசியங்கள் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இது குறித்து உங்களுக்கு சிடிஸ்கள் அப்புறம் நோட்ஸ் எல்லாம் கடைசியில் கொடுக்கப்படும். நீங்கள் எடுக்கிற படங்கள் இதில் வீடியோ சிடி பண்ணுறோம், அப்புறமா அந்த ஆடியோ சிடி இருக்கிறோம், அந்த நோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கடைசியில் கொடுக்க போகிறோம். அதனால நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு இது கரெக்ட் பண்ணு என்னன்னா அந்த ரிப்ளை கார்டு என்ன பண்ணுங்க, தயவுசெஞ்சு நீங்கள் நமக்கு எடுத்துட்டு கொடுங்க இல்லைங்களா. ரிப்ளை கார்டு எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? புதுசாக யாரும் வந்திருக்கீங்களா? இன்றைக்கி புதுசாக யாரும் வந்திருக்கீங்களா? கைத்துக்குங்க. அந்த சிஸ்டருடைய அட்ரஸ் எடுத்துக்கோங்க. ராஜ்புதர் ரிப்ளை கார்டு இருக்குதுங்களா? கொடுத்துருங்க. அப்புறம் போன வாட்டி ஒரு கார்டு கொடுத்தலிங்களா, இருக்குதுங்களா? ஆ, அந்த போன வாட்டி ஒரு கார்டு தான் அங்கே இருக்கும். தயவுசெய்து நீங்கள் எடுத்து போயிட்டு நீங்கள் வேறு யாருக்கூட கொடுக்குறதுக்குன்னா ஃப்ரீயாக கொடுங்க. அதுக்கு எந்த ஒரு காசு இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வேறு எல்லா ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்கோ நீங்கள் கொடுத்து போங்க இல்லைங்களா. யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்க தான் அதெல்லாம் கூப்பிட்டு வாங்க. இதுக்கு வந்துட்டு எந்த ஃபீஸும் தேவையில்லை இல்லைங்களா. நாங்களாம் வந்துட்டு எந்த இடத்துல சபை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியாமோ எதுவுமே இல்லை. இது ஆக்சுவலி வந்துட்டு ஆள் யாரும் இன்னைக்கு தான் வாங்கினோம், பாருங்க எல்லாம் புதுசாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் சபை ஆரம்பிக்கிற ஒரு நோக்கம் எதுவுமே இல்லை இல்லைங்களா. நம்முடைய இது வந்துட்டு நீங்கள் பைபிள் என்ன பண்ணுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கொடுங்க. நீங்கள் பைபிள் தெரிஞ்சுக்கொள்ளி நீங்கள் என்ன பண்ணுங்க, வேற ஒருத்தர் போயிட்டு நல்லா சூசி சொல்லுங்க இல்லைங்களா. அந்த கார்டு எவ்வளோ இருக்கும் சார்? கார்டு பிரிண்டர் சார், அந்த கார்டு எவ்வளோ இருக்கும் இருக்குதுங்களா? அது டேபிள் வச்சுருக்க ஒரு இடத்துல போகும் போதும் யார் யாருக்கு வேணுமோ எவ்வளோ வேணுமோனா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் தாராளமாக எடுத்து போங்க ஓகேங்களா. அதாவது தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி போகிறாங்க. ஆமென். தேவன் கிருபையினால் இந்த ஒரு நாளில் மிகப்பெரிதான